வார்த்தைக்குள்ளாய் போவதற்கு முன்பதாக தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக தந்தையே, ஆண்டவராக இயேசு நாமத்தினாலும் சன்னிதானத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கத்தாவே திருவார்த்தை கொண்டு அடியார்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே கத்தாவே, வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாக விதைக்கப்படுவதாக ராஜா. கேட்கிற இருதயத்தையும் கத்தா செவியும் அது கீழ்ப்படுகிற இருதயத்தையும் தரும்படியாக செபிக்கிறோம். வார்த்தையை எங்களுக்குள்ளாக 100 மடங்கு பலன் கொடுக்க விசுவாசத்தின் ஆண்டவரே கத்தா உணர்வை தரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட கத்தாவே, எங்களுடைய கண்கள் எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. அடியனுக்கு கத்தாவ தேவையான கிருபை பலத்தை அளிக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. வாக்கியம் தைரியத்தையும் அபிஷேகத்தையும் தந்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைக்கு எதிராக இவர்கள் எல்லா சத்துருவின் தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்கி உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரும் போஷிக்கும்படியாக செபிக்கிறோம். உம் நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்திய விஞ்ஞானத்துறை செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பினார்கள். அந்த செயற்கைக்கோள் 5 நவம்பர் 2013 அன்று துவங்கியது, புறப்பட்டது. அந்த செவ்வாய் கிரகத்தை அடைவதற்கு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் பிரயாணிக்க வேண்டும். 10 மாதங்கள் பிரயாணிக்க வேண்டும் அந்த ஆகாயத்திலேயே. 1 நாள் 2 நாள்ல 10 மாதங்கள். அந்த 10 மாதங்கள் அளவு அந்த செயற்கைக்கோள் பிரயாணிக்கிறதுக்கான சக்தி, அந்த பலன் எங்கே இருக்க வேண்டுமானால் அந்த சோலார், அந்த சேட்டலைட் இருக்கிற அந்த சோலார், அந்த பேட்டரி அது நேராக சூரியனை பார்த்த போலவே இருக்கணுமா. 10 மாதம் அளவு சூரியனை பார்த்த போல இருக்கும் இருந்தால் தான் அதனுடைய பலத்தை சக்தியை பெற்றுக்கொண்டு அந்த பாதையில் போக முடியுமா. அந்த செவ்வாய் கிரகத்தை அடைந்து விட்டது. செவ்வாய் கிரகத்தை அடைந்த உடனே செவ்வாய் கிரகத்தை அது சுற்றுகிறது, அந்த சுற்றும் போது இப்போது சூரியன் மறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சூரியனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த சேட்டலைட்டுக்குள்ளாக லித்தியம் பேட்டரியை வைத்திருக்கிறார்கள். அந்த லித்தியம் பேட்டரி தான் 20 நிமிஷம் அந்த செயற்கைக்கோளை அது செயல்பட வைக்க முடியும். அந்த 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த செவ்வாய் கிரகத்தை சுற்றிட்டு வெளியே வராவிட்டால் அங்கேயே அந்த செயற்கைக்கோள் அது நின்று போய்விடும். அப்போ என்ன, அதை அந்த இந்திய விஞ்ஞானத்துறையே அன்றைக்கு எல்லாம் ஒரு பதட்டத்தோடு இருந்தார்களாம். அந்த செவ்வாய் கிரகத்தை விட்டு அந்த வெளியே வரும்போது அந்த சூரியனை பார்க்கறது மறுபடியும் அதுக்கு பலன் வந்து விடுகிறது. என்ன கருத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரமும் பிரயாணிக்க முடியும், எப்பேற்பட்ட சாதனையும் சாதிக்க முடியும். நாம் ஆண்டவரை நம்முடைய திசை எவ்வளவுதான் இங்கே தான் நம்ம போயிட்டு இருந்தாலும், என்னதான் நம்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், நம்முடைய பார்வை நம்முடைய நோக்கம் ஆண்டவர் மீதே இருக்க வேண்டும். நாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய கஷ்டமான பாதை வழியாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபோக்கஸ் நம்முடைய கவனம் வேறு காரியத்தை மீது திருப்பப்படக்கூடாது. நம்முடைய நோக்கம் நம்முடைய இருதயமானது மற்ற காரியங்களில் திருப்பாமல் நாம் ஆண்டவர் மீது நம்முடைய இருதயத்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அந்த இருதயத்தை ஆண்டவர் மீது ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் உண்மையாகவே ஜெயம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி சத்ரு பல காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய இருதயத்தை திசை திருப்ப பார்க்கிறான். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பார்க்கின்ற காரியங்களினாலே நம்முடைய இருதயமும் அந்த காரியங்களாலே நம்முடைய திசை மாற்றப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றவைகள் நம்முடைய இருதயத்தினுடைய திசையை மாற்றுகிறது. நாம் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை சத்துரு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த டைரக்ஷன், அந்த ஃபோக்கஸை மாற்றி இப்போ அந்த அவன் காண்பிக்கிற காரியத்தின் மீது வைத்து விடுகிறான். என்னைக்கு அந்த ஃபோக்கஸ் ஆண்டவர் மீது வைத்துக்கிறதான அந்த திசையானது மாற்றப்படுகிறதோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலனை குன்றி போய் விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற தலைப்பு இதுதான், இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குதல். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குதல். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குதல். ஆண்டவராகிய தேவன் அவர் மீது தான் நம்முடைய கண்களை அவர் மீது தான் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் தம்முடைய மனவாட்டிக்கு ஆண்டவர் மிக கிருபையாய் தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருடைய மனவாட்டியாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் இதை முழுமையாக விசுவாசிக்கிறீங்க?
ஒரு மனவாட்டி தன்னுடைய மனவாளனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறான். பாருங்க, இந்த ஸ்லாக்கியம் வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது, அந்த மனவாட்டிக்கு மாத்திரம்தான். நாம் ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கிறதான அந்த உறவின் ஐக்கியத்தில், ஆண்டவரே நீர் என்னுடைய மனவாளன், நான் உம்முடைய முகத்தையே பார்த்து கொண்டிருப்பேன் ஒவ்வொரு நாளும், என்னுடைய இருதயம் எப்பொழுதுமே உம்முடைய உண்மையே நோக்கி உண்மையே பார்த்து கொண்டிருக்கும், உமக்கு நேராக என்னுடைய இருதயம் உமக்கு நேராக ஃபோக்கஸ்லே இருக்கும். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, எல்லாரும் வாயிலத்துன்னு சொல்லுவோமா, என் இருதயம் ஆண்டவருக்கு நேராக இருக்க வேண்டும், நேராக திருப்பப்பட வேண்டும், ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குதல், இப்படி இப்படி இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு கரெக்டாக ஆண்டவரை பார்த்தது போல என்னுடைய இருதயத்தின் டைரக்ஷனை மாற்ற வேண்டும். இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே நமக்கு சொல்லுகிறார், இது வரைக்குமாக நம்ம யார் யாரையோ பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், உதவிக்காக, பண உதவிக்காக, நம்முடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக அந்த நபரை பார்க்கலாமா, இல்லை இந்த டாக்டரை போய் பார்க்கலாமா, அந்த மார்வாடியை போய் பார்த்தா நமக்கு பிரச்சனை தீர்ந்துடும், இந்த உறவினரை போய் பார்த்தா நமக்கு கொஞ்சம் கை உதவி ஏதாவது செய்வாங்க, நம்ம பிரச்சனையில நம்ம இருந்து வெளியே வந்துடலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களெல்லாம் பார்க்காதீங்க, என் பிள்ளைகளே, என் மகளே, என் மகனே, என் மக்களே, நீங்கள் அவங்கள பார்க்க வேண்டாம், நீங்கள் என்ன மாத்திரம் பாருங்க, உங்களுடைய திசையை, உங்களுடைய இருதயத்தின் திசையை, உங்களுடைய இருதயத்தினுடைய டைரக்ஷனை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். நான் சொன்னதே மறுபடியும் சொல்லுகிறேன், ஏனென்றால் இது நம்முடைய இருதயம் நம்முடைய மனதில் இது ஆழமாய் சென்று பதியட்டும். ஒருவேளை இது வரைக்குமாக நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், கடந்ததெல்லாம் கடந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் டைரக்ஷனை உமக்கு நேராக நான் நேராக்குகிறேன், உமக்கு நேராக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆண்டவரே தாவீதை யோசித்து பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் அபிமெலேக்கு நோக்கி பார்த்தார், தன்னுடைய இருதயத்தை அபிமெலேக்கு நேராக திருப்பினார், திருப்பின உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அபிமெலேக்கு அவரை இகழ்ந்தான், அவரை தூஷித்தான், பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டார், என்னுடைய தேசத்தில் பைத்தியக்காரன் அதிகமாக இல்லைன்னா இவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கு தாவீது ஒரு தீர்மானம் பண்ணார், என்ன தீர்மானம், நான் என் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். அவர் நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, தான் நோக்கி பார்த்ததுமல்ல, தன்னோடு கூட இருந்தவர்களும் நோக்கி பார்க்க வைத்தார். அதனால தான் அந்த 34வது சங்கீதம் 5வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர் மாத்திர தாவீது மாத்திரம் இல்லை, தன்னோட கூட இருந்தவங்களையும் நோக்கி பார்க்க வைத்திருக்கிறார். பாருங்க, அப்போ கருத்து என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்முடைய இருதய நம்முடைய இருளடைந்த வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க, நான் ஆண்டவர் மீது என்னுடைய டைரக்ஷனை நோக்கும் போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னுடைய இருளடைந்த முகம் பிரகாசம் அடைகிறது. இனி மேலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, இனிமேலும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இனி வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய ஃபோக்கஸ் மனுஷன் மீது அல்ல, பெரிய பிரபுவின் மீது அல்ல, என்னுடைய என்னோட ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் மீது அல்ல, அரசாங்கத்தின் மீது அல்ல, அரசியல்வாதிகள் மீதும் அல்ல, அல்லது செல்வாக்குடைய வட்டாரத்தின் மீது அல்ல, என் ஆண்டவர் மீது என்னுடைய இருதயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நான் பிரகாசம் அடைகிறேன். எத்தனை பேருடைய நம்பிக்கை இது? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய திசையை அவருக்கு நேராக திருப்ப வேண்டும் என விரும்புகிறார். நாம் எடுத்து வாசிப்போம் யோசுவா 24:23 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இப்போது யோசுவா தன்னுடைய கடைசி கட்டத்தின் போது இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படியாக ஒரு அறிவுரையை கூறுகின்றார். அவர்கள் கூறும்போது அவர்கள் சொல்கிறார், நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் அவருடைய சாட்சியை சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். அப்போது அவர் யோசுவாவுக்கு நம்பிக்கையில் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள். 21வது வசனம், ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை நீங்கள் சேவிக்கும்படிக்கு அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சி என்றான்.
பாருங்க, அவங்க சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டீர்கள், ஆனால் தெரிந்து கொள்தல் மாத்திரம் போதாது. அவர் சொல்லுகிறார், அப்படியானால் 23 வசனத்திலே, இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். தீர்மானம் மாத்திரம் போதாது, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். அவங்க திருப்பி அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயத்தின் டைரக்ஷனோ, அவங்களுடைய திசையோ வேற எங்கேயோ இருக்கிறது. வேற எங்கேயோ இருந்து கொண்டு ஆண்டவருக்கு நான் பின்பற்றுவேன் தீர்மானிப்போமானால் நம்மால் பின்பற்றவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய பரம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுகிறதுக்கான தீர்மானம் மாத்திரம் போதாது, நம்முடைய இருதயத்தினுடைய டைரக்ஷன் கர்த்தருக்கு நேராக மாற வேண்டும். நாம் ஆண்டவருக்கு நேராக மாற்றினால்தான் திசை, நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக மாற்றினால்தான் அவரை பின்பற்றி போக முடியும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வருவான் ஆனால். அப்போதுனா என்ன அர்த்தம், ஆண்டவர் முன்னாடி இருக்கிறாரு, நாம் அவரை பின்பற்றுறோம். அப்போ நம்ம டைரக்ஷன் என்ன ஆகுது பாருங்க, எப்படிப்பட்ட டைரக்ஷன் ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருக்கிறாரு, நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயம் யாரை பார்த்த மாதிரி இருக்கிறது, கர்த்தரை பார்த்த மாதிரி. நம்ம தீர்மானம் மாத்திரம் போதாது, நாம் எடுக்கிற தீர்மானம், இன்னைக்கு நாம் ஆண்டவர் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இல்லாததுக்கான காரணம் என்ன, நாம் ஏன் எடுக்கிற தீர்மானத்தில் நம்மால் நிலையாக நிற்க முடியவில்லை என்றால், நம்முடைய இருதயத்தினுடைய திசை வேற எங்கேயோ இருக்கிறது. நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்டு ஆண்டவரை பின்பற்றுறோம் அதனால தான் நம்ம ஆண்டவரை உண்மையாக பின்பற்ற முடியல. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். என்ன அறிவுரை கொடுக்கிறார் என்றால், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க, கொஞ்சம் லைட்டாக திருப்புங்க. சகோதரியே, ஆண்டவருக்கு நேராக, கொஞ்சம் ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஆலோசனையாக நமக்கு அளிக்க விரும்புகிறார். இதை மாத்திரம் நம்ம செய்வோமானால் நம்முடைய நாம் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, அல்லது நமக்கு அத்தனுக்காக பெரிய காரியங்களை செய்ய இருக்கிற நமக்கு பூரணமான பலத்தையும் பூரணமான சத்துவத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். எப்படி அந்த செயற்கைக்கோள் அந்த சூரியனை பார்த்தது போலவே பிரயாணித்து ஜெயம் பெற்றதோ, அதே போல நீதியின் சூரியனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய இருதயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டே இருக்கும்போது, எவ்வளோ தூரமான யோசித்து பாருங்கள், பத்து மாதங்களும் பிரயாணிக்கிறது உலகத்தை விட்டு தூரத்தில், யாரும் போய் அங்கே ரிப்பேர் பண்ண முடியாது. அது ஃபோக்கஸ் பண்ணிருந்த வரைக்கும் போய்கொண்டு இருந்தது. அதே போல நாமும் கூட, நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பார்த்தவர்களாக, நாம் அவரை நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக்கினவர்களாக, நாம் இந்த புறாவை குறித்து பார்ப்போம்னா, இந்த பெண் புறா எப்பொழுதும் ஆண் புறாவினுடைய முகத்தையே, தன்னுடைய இருதய ஃபோக்கஸ் அங்கே தான் டைரக்ஷன் இருக்குமா. இந்த புறாவுக்கு பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைனாக்குலர் விஷன்னா அதாவது ஒரே ஒரு டைரக்ஷனாக தான் பார்க்குமா, வேறு இந்த பக்கம் யார் டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும், யார் வந்து கவன திசையை கொண்டு வந்தாலும் அது பார்க்கவே பார்க்காதான், நேர் திசையாக நேரில் தான் பார்க்குமா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், 32 சங்கீதம் 8 வசனத்திலே, நான் உங்கள் மேல் கண்களை வைத்து நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போனா என்ன அர்த்தம், மனவாட்டி ஆண்டவர் பார்க்கிறாரு, மணவாளன் மனவாட்டியை பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறாரு, இந்த மனவாட்டியும் மணவாளனுடைய முகத்தை பார்க்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானா, புத்தி இல்லாத கோவேறு கழுதைகளைப் போல இருக்க வேண்டாம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு அனுபவத்தை நாம் பெறுவதற்கு சாத்தியக்குறி உண்டு. என்ன, அந்த புறா எப்படி நேராக செம்மையாக நோக்குறதோ அதே போல இருக்க முடியும். கோவேறு கழுதைக்கு வாரினால் இப்படி அந்த போடுவாங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே முடியாது, நேராக தான் பார்க்க முடியும், இப்படியே தான் பார்க்க முடியும். அந்த கடிவளம் போட்டால் ஒழிய அந்த வாரினால் கண்கள், அப்படிப்பட்டவர்களாம் நம்ம மாறக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு நம்ம குறித்து ஆண்டவருடைய சித்தம், அவருடைய திட்டம், நம்ம குறித்து ஆண்டவருடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நாம் அவருடைய மனவாட்டினால நாம் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்களாக. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மக்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். கோயிம்னு சொல்லி பாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கோயிம்னா யார், புறஜாதி மக்கள். புறஜாதியார் யார், ஆண்டவருக்கு முதுகை காண்பிக்கிறவர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, அவங்களுடைய இருதயத்தின் டைரக்ஷன் வேற பக்கம் இருக்குது. கர்த்தர் மீது அவருடைய இருதயத்தின் டைரக்ஷன் இருக்கணும்னா அதை விட்டுட்டு அவங்க டைரக்ஷன் வேற எங்கே இருக்குது, வேற எங்கேயோ பார்த்துருக்கு. நம்ம புறஜாதி மக்கள் இல்லை, நம்ம புறஜாதிகளாக இருந்தோம்,
நாம் புறஜாதிகளாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராக மாற்றியிருக்கிறார். அவருடைய மனவாட்டியாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். நாம் புறஜாதிகளை போல ஆண்டவருக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற எங்கேயோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தால் இன்றைக்கு நாம் மாற வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, கீழே இருக்கிறவங்க மாத்திரம், இந்த வராண்டாவில் உட்காந்துருப்பாங்க பாருங்க பிரதர், அந்த லாஸ்ட் ரோவில் உட்கார வர பாருங்க, அவரு கூட இன்றைக்கு நம்ம தீர்மானம், எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம் என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய மனவாட்டி, நான் உம்முடைய முகத்துக்கு நேராக என் இருதயத்தை நான் என்னுடைய டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும் ஆண்டவர். என்னுடைய திசையை உம்முடைய உமுக்கு நேராக, உம்முடைய முகத்துக்கு நேராக நான் திருப்ப வேண்டும். இன்றைக்கு இதை கெடுப்பதற்காக தான் பிசாசு பல காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 14:24 அவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இங்கே கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லும்போது கூட அதோடைய அர்த்தம் என்ன பாருங்கள், அவருடைய இருதயம் எல்லாமே ஆண்டவருக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக தான். இந்த சோதோமின் ராஜா வந்து பொன்னையும் பொருளையும் பொக்கிஷத்தையும் கொடுத்து எப்படியாவது ஆபிரகாமுடைய டைரக்ஷனை மாத்திடலாம், ஆபிரகாமுடைய திசையை மாத்திடலாம்னு பார்க்குறாரு. ஆனால் ஆபிரகாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவர் உண்மையான மனவாட்டி. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற திசைக்கு தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே அவரை கீழ்ப்படிஞ்சு போனார் பாருங்க. ஒரு மனவாட்டியினுடைய அடையாளம் இன்னைக்கு சோதோமின் ராஜா பொன்னையும் பொருளையும் உலக ஆசைகளையும் உலக கார் சிற்றின்பங்களையும் நம்ம கண்களுக்கு வாலிபர் பசங்களுக்கு முன்பதாக வாலிபர்களுக்கு கொடு என்ன என்ன காமிக்கிறான், மொபைல் காமிக்கிறான், மொபைலில் இருக்க இந்த சோசியல் மீடியா அதில் உள்ளே இறங்கிட்டாங்கன்னா அது கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறாங்க பாருங்க. ஏதாவது சர்ச்சு அவசரமாக ஒரு ஃபோன் ஏதாவது பேசணும்னா, ஏதாவது யூத் பாய்ஸை கூப்பிடணும்னா எல்லாரும் ஃபோனும் அப்படியே என்னையா பண்றீங்கன்னு விசாரிச்சா எல்லாம் கான்பரன்ஸ் கால்ல இருக்கான். 10 அதாவது நான் சொல்ல விரும்பல, ஒருத்தர் கூட கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. அவனுக்கு செகண்ட் லைன் வருதுன்றதாவது கட் பண்ணிட்டு பேசுவாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க நம்ம ஆட்கள். இன்னைக்கு உலகத்தின் காரியத்தை வைத்து நம்முடைய இருதயத்தின் டைரக்ஷனை மாத்தி வச்சிருக்கான் பிசாசு. ஆபிரகாம் சொல்றாரு, சோதோமின் ராஜாவே உன்னுடைய பொண்ணு வேணா பொக்கிஷம் வேணா, என் ஆண்டவருக்கு நேராக, என் கர்த்தருக்கு நேராக நான் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. நீ என்னன்னா செஞ்சாலும் என்னுடைய ஃபோக்கஸை மாற்றவே முடியாது, டைரக்ஷனை உன்னால மாற்றவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னுடைய டைரக்ஷன் உமக்கு நேராக நான் வைத்திருக்கிறதான் அந்த ஃபோக்கஸை, அந்த டைரக்ஷன் நேராக்கிட்டேன் யோதாமை குறித்து ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசித்தேன். 2:27 யோதாம் என்கிற ஒரு ராஜா அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:27 யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்ட நேராக்கினான். கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறாரு, தன் வழிகளை மாத்துறாரு, தன் வழிகளை நேர ஆண்டவருக்கு பார்த்தும்போது பலப்பட்டான். இன்றைக்கி பலவீனத்தோடு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் சுய பலத்தை நம்பி நம்பி உங்கள் இருதயத்தை உங்கள் சுயத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் உங்களை பலவீனம் போயிடுது. இன்றைக்கி காலையில் ஆவியானவர் இங்கிலீஷ் ஆறுதல் அழகாக பேசுனாங்க, உணர்த்துனாங்க. ஒரு திரி விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அந்த திரி விளக்கு, அந்த திரி கொளுத்தும் போது நம்ம பார்ப்பதுக்கு திரி எரியத போல தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தா அப்பா திரி எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் உண்மையிலே எரிஞ்சிருக்குது என்ன, எண்ணெய் தான் எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் என்றைக்கு இந்த விளக்கானது நான் எண்ணெய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன், நானே தானாக எறிகிறேன், இந்த திரியானது எண்ணெயோடு எனக்கு எந்த தொடர்பும் வேணாம், நான் அந்த நான் தானாக எறிகிறேன்னு எரியுதோ அன்னைக்கே அது பலவீனப்படுகிறது, அது குறுகி போகிறது, தன்னைத்தானே அதனுடைய அளவு குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் அந்த திரியானது நேராக எண்ணெய்க்கு நேராக தன்னுடைய டைரக்ஷனை தன் திசையை ஃபோக்கஸ் பண்ணுமானா அது எரிய போகிறது கிடையாது. திரி எரிய பார்க்கறதுக்கு திரி எறியது தான், ஆனால் எண்ணெய் தான் உண்மையாகவே எரிய வைக்கிறது. அதில் நமக்கு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய திசையை டைரக்ஷனை மாற்றும் போது நம்ம பலவீனப்படவே மாட்டோம், அதுக்கு பதிலாக நம்ம பலப்படுவோம்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அவருக்கு நேராக மாற்ற வேண்டும், நம்முடைய ஃபோக்கஸை மாற்ற வேண்டும். இன்றைக்கும் கூட வந்திருக்கிற அருமையான தேவப்பிள்ளை குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய வேலையின் காரியங்கள், பிஸ்னஸில் கூட நிறைய நம்முடைய திசையை மாற்றுறதுக்கு, நம்முடைய டிசிஷன்ஸை, நம்முடைய தீர்மானங்களை மாற்றுறதுக்கு நிறைய சூழ்நிலைகளை பிசாசு உருவாக்க சூழ்நிலைகள் எதிர்த்து வரலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் படணும், ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியாக, ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு நேராக தான், ஆண்டவர் புறஜாதிகளாக இல்லாமல் உமக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திருப்ப, அதுதான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். யோசித்து பாருங்க, காலேபு யோசுவா இந்த ரெண்டு பேர் மாத்திரம்தான் அந்த சந்ததியில், அவருடைய சந்ததியிலே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். அதுக்கான காரணம் தெரியுங்களா, அவங்களுடைய திசையை, அவங்களுடைய இருதயத்தின் ஃபோக்கஸை அவங்க மாற்றவே இல்லை. வேதம் சொல்கிறது, என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேபு யோசுவா, உத்தமமாய் பின்பற்றின காலேபு. பின்பற்றினா என்ன அர்த்தம் அப்போ பாருங்க, இருதயம் டைரக்ட், அந்த டைரக்ஷன் யாரை பின் நோக்கி இருக்கு, கத்தரை மாத்திரம் தான் நோக்கி இருக்கு. ஆனால் மற்ற இஸ்ரவேல் மக்கள், மற்றவங்க அழிந்து போனவங்களை யோசிச்சு பாருங்க, அவங்க இருதயம்லாம் எங்கே இருக்குது, மச்சங்களின் மீதும் அது இறைச்சியின் மீதும் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இவைகள் மீது தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எதை மீது நம்மளோட ஃபோக்கஸ் வச்சுருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஆடுது உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம போய் நம்ம உணர்த்தி, நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே உம்மை உமக்கு நேராக என் இருதயம், உமக்கு எத்தனை பேர் கரங்களை உயர்த்து சொல்ல முடியும், உமக்கு நேராக ஆண்டவரே, உமக்கு நேராக, உமக்கு நேராக சொல்வோமா, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நீ கொடுப்பமா இந்த கருத்திக்கின்றேன். எல்லாரும் ஒரே குடும்பமா, நம்ம எல்லாரும் உம்மை நோக்கி, ஒரே குடும்பமாக உம்மை தான் நோக்கி பார்ப்போம். சமூகத்தில் எங்களை உம்மை சோதிரம், ஏசையா சோதிரம், ஏசையா சோதிரம், ஏசையா சோதிரம், கரங்களை உயர்த்தி ஏசையா சோதிரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே உலகம் இல்லப்பா, சோதமின் ராஜா கொடுக்கிறவைகள் அல்ல, ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், எல்லாருடைய இருதயத்தை உமக்கு நேராக நினைத்து நேராக திருப்புகிறோம், நேராக திருப்புகிறோம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வனாந்திரத்தில் ஆண்டவருடைய டைரக்ஷனை மாற்றுறதுக்கு, இருதயத்தோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு பிசாஸ் என்னென்னமோ கொண்டு வரான், தேவ ராஜ்யத்தை காமிக்கிற இது எல்லா ராஜ்யத்தெல்லாம் காமிக்கிறான். மாற்றுங்க உங்கள் கவனத்தை, இதை பாருங்கள், இதை பாருங்கள், கவனத்தை மாற்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இருதயத்தின் திசையை அல்லலு நேராக பிதாவை நோக்கினவராக தான், அல்லலுயா, அவருடைய திசையை மாற்றவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பூர்ண முன்மாதிரியாக இருக்கிறார் பாருங்க. அந்த அப்பத்தை காமிச்சு மாற்ற பார்க்குறான், ராஜ்யத்தை காமிச்சு மாற்ற பார்க்குறான். உங்களுக்கு வல்லமை இருக்கிறதையா என்பதை சோதிக்கும்படியா சில அவர் டைரக்ட் அவர் டீவியேட் பண்ணவே பார்த்துட்ருக்கிறான். இருதயத்தினுடைய திசையை மாற்றுறதுக்கு எவ்வளோதான் முயற்சி செய்கிறான், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பூரண முன்மாதிரியாக இருக்கிறார். நம்முடைய இன்றைக்கு நாம் உயர்த்தி பாடினது போல் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட மூன்று குறிப்புகளை அடியன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது குறிப்பு, நம்ம ஆண்டவருக்கு இருதயத்தை நேராக்கிறதுல
அது நேராக்கி இருக்குவதற்கு அடையாளம் என்னவென்றால் நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ரெண்டாவது ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ரெண்டாவது ஆண்டவரை தேட வேண்டும். மூன்றாவது ஆலயத்தை கட்ட வேண்டும். முதல் குறிப்பு என்ன சொல்லுங்களேன், ஆராதனை செய்ய வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், மூன்றாவது ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே வசனம் யோசுவா 24:23. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். இங்கே பாருங்க, அந்நிய தேவர்களை உங்கள் நடுவில் என்று நீங்கள் அகற்றிவிட்டு, அந்நிய தேவர்களை உங்கள் நடுவிலே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதய உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இந்த வசனத்தில் பார்க்கும்போது 21 முதற்கொண்டு 23 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நம்ம வாசித்த வசன பகுதி தான் அதில் இஸ்ரவேல் மக்கள் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அந்த சேவிப்போம் என்ற வார்த்தைக்கு ஆபாத் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆராதனை, ஆராதனை என்பதாகும். ஆண்டவருக்கு நம்முடைய ஐக்கிய ஆராதனை மூலமாக, அவரோடு நாம் ஐக்கியப்படுவதன் மூலமாக அவருக்கு நாம் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிறதான ஒரு உறவை குறிக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கும் போது ஒரு அடையாளம் என்னவென்றால் நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது யோசிச்சு பாருங்க, எல்லாருமே தான் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம ஆராதித்தோம், கைகளை உயர்த்தி ஆராதித்தோம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லும்போது கர்த்தருக்கு மாத்திரம்தான் ஆராதனை, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த இடத்துல இடம். இந்த இடத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு சேவிக்க வேண்டுமானால், ஆராதிக்க வேண்டுமானால் உங்கள் நடுவில் இருக்கிறதான அந்நிய தெய்வங்களை நீங்கள் அகற்றிவிட வேண்டும். இந்த அந்நிய தெய்வங்கள் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் யோசுவா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே அந்நிய தெய்வங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் அகற்றுங்கள், அகற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்நிய தெய்வங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தடையாகவே எப்பொழுதுமே வருகிறது. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம அந்நிய தெய்வங்கள்னு சொல்லும்போது, அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார், அவருடைய ஸ்தானத்துக்கு நிகரான ஸ்தானத்தை இன்னொரு காரியம், இன்னொரு பொருள், அந்நிய காரியம் எடுக்க பார்க்கிறது. இந்த அந்நிய தெய்வம்னு சொல்லும்போது ஆண்டவரையும் உலகத்தையும், ரெண்டுத்தையும், ஆண்டவரும் உலகம். இந்த அந்நிய தெய்வம் மாத்திரம் மனதில் பதிய வைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த உலக பாவ சிற்றின்பம் இருக்குது பாருங்கள், அது என்ன சொல்லணும் தெரியுங்களா, பா நீ பைபிளும் வாசித்துக்கோ, நீ சினிமாவும் பார்த்துக்கோ, டிவி சீரியலும் பார்த்துக்கோ, நீ சபைக்கும் போ, ஆனால் உன் நண்பர்களோடு கூட தேவையில்லாத காரியங்கள் சிற்றுமங்கள் அங்கேயே ஊர் சுற்று, நீ இதையும் செய்ய அதையும் செய், நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். இந்த உலக நண்பர்கள் இருக்கவங்க பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏ சர்ச்சுக்கு போலியாடா அப்படின்வாங்க, சர்ச்சுக்கு போயிட்டா போயிட்டு இங்கே வந்துரு அப்படின்வாங்க. எப்படிங்க போயிட்டு இங்கே வந்துருன்னுவாங்க, எப்படி சார் நம்ப நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, நமக்கு என்ன, ஆஹா என்ன நண்பர்கள் இவங்க சபைக்கும் போட விடுறாங்க, நல்லா ஊர் சுத்தமும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அங்கே போகிறதுக்கு இங்கே போகிறதுக்கு நல்ல காரியத்துக்கும் நமக்கு உற்சாகம் அளிக்கிறாங்க, கெட்ட காரியத்துக்கும் உற்சாகம் அளிக்கிறாங்க அந்நிய தேவர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆராதனை எதிர்பார்க்குற ஆண்டவர் என்ன நம்ம சொல்கிறாரு, உங்களுடைய இருதயத்தில் நன்மையும் தீமையும் இருக்கக்கூடாது, நன்மையானது மாத்திரம்தான் இருக்கணும், தீமை இருக்குமானா அது உங்களுக்கு அழிவை கொண்டு வந்து விடும். இன்றைக்கி சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். எத்தனை தடவை ஆண்டவர் நம்மக்கிட்ட உணர்த்துறாரு, நம்முடைய சிறகுகளை வெட்டுறதுக்காகவா சொல்லுங்கள், இல்லை இல்லை நம்முடைய உலக காரியத்தெல்லாம் வேணாம் வேணாம்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம சிறகுகளை வெட்டுறது போல் நம்ம இருக்கிறோம், இல்லை இல்லை அது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு பாரமானதாக மாறி விடுகிறது, நம்ம ஜெபிக்க விடுறது கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க, ஒரு தேவையில்லாத வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முழங்கால் பட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த வீடியோ காட்சி தான் கண்கள் முன்பு தான், என்னையா ஜெபமும் ஓட மாட்டேங்குது, என்ன வசனமே தியானிக்கவே முடியல. ஏன், நம்ம சில நேரத்தில் சத்ரு இன்னைக்கு ரொம்ப தந்திரவாதி ஆகிட்டான். இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு நிறைய பேர் அடிமையாக்கி வச்சிருக்கான் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்நிய காரியங்கள் எங்களுடைய மொபைலில் கூட வேணாம், ஆண்டவரே அந்நிய காரியங்கள் மொபைலில் கூட நான் விட மாட்டேன், நான் அதுக்கு அடிமையாக மாட்டேன். யோசிச்சு பாருங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம், சத்ரு எப்படி நம்ம வஞ்சிக்க பார்க்கிறான்னு பாருங்க. அந்நிய காரியத்தையும் வச்சிருக்கிறான், அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கவும் வச்சிருக்கிறான். ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்ன தீர்மானம், இன்னைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையின் போதே
இந்த ஆராதனையின் போது என் மைண்டில் அதை எல்லா தேவையில்லாத அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் சுவிச் ஆஃப் பண்ணுறேன் ஆண்டவர். அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் அவையில் எல்லாத்தையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணி அதை நிறுத்திடுறேன் ஆண்டவர். மைண்டில் இன்றைக்கி இப்போது நான் வீட்டுக்கு போய் செய்யப்பட முதல் காரியமே அதுதான் ஆண்டவர். அந்நிய காரியங்கள் எல்லாம் நான் அகற்ற போகிறேன். நேற்று தினத்தை சுத்திகரிப்பு கூட்டது அந்த உபவாச கூட்டத்தின் போது ஆவியான ஒரு காரியத்தை சொன்னால், நம்முடைய பாளையத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் ஒரு தேவையில்லை, அதாவது காரணம் இல்லாமல் நம்மகிட்ட பேச மாட்டார் பாருங்க. ஏனென்றால் அசூசியான காரியம் பாளையத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த அசூசியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறாதபடிக்கு, ஜெயத்தை அனுமதிக்காதபடிக்கு, தோல்வியே வாழ்ந்ததுக்காக நம்ம அப்படியே தள்ளிவிடுகிறது. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா, அந்த காரியத்தெல்லாம் நீக்கினா தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும். ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி ஆராதனை செய்யணும்னா, முழு மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த கர்த்தரை சேவிங்கள் சொல்லும்போது எப்படி சேவிக்கணும், கர்த்தருக்கு நேராக்கப்பட்ட இருதயம், அந்த எப்படி நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்னா, இந்த அதாவது இந்த அந்நிய காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு, அந்நிய காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு. யோசுவா அதுதான் சொன்னார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அவர்கள் சொன்னாங்க, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அந்த சேவிப்போம் என்ற வார்த்தை தான் அந்த அவாத் என்ற வார்த்தையை ஆராதனையை குறிக்கிறது. ஆராதனை குறி கர்த்தருக்கு நாம் ஆண்டருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த வசனம் தான். ஆதியாகமம் ரெண்டாவது இந்த வார்த்தை தான், இதே வார்த்தை சரியாக இதே வார்த்தை ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் அதே வாசிக்கின்ற அந்த ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நிலத்தை பண்படுத்தவும் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் முடப்படும். அந்த பண்படுத்தவும் என்ற வார்த்தைக்கு நம்ம தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் பண்படுத்தவும் ஒரு வேலையை குறிக்கிற காரியமாக இருந்தாலும், அது மூல எபிரே வாசியில் பாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த எபிரே அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம். யோசிச்சு பாருங்கள், பண்படுத்த வேண்டும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தான் ஏற்கனவே விதைச்சி எல்லாத்தையும் மரமாக்கி கனியெல்லாம் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு பண்படுத்த வேண்டும்? அந்த இடத்துல உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு அவங்க சாப்பாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றுமே அங்கே வைக்கவில்லை. எல்லாமே இருக்குது. பழங்கள் இருந்தது, அங்கே காய்கறிகள் இருந்தது, எல்லா தேவையான அத்தியாவசியமான தண்ணீர் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவருக்கு ஆராதனை. அந்த ஆராதனை தான் ஆண்டவர் ஆகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஆண்டவருக்கு அந்த ஆராதனை என்ற வார்த்தைக்கு யாத்ராகம் 21:5 அந்த சேவை என்ற வார்த்தைக்கு யாத்ராகம் 21:5 வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெஞ்சாதியையும் என் பிள்ளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை 6 வருஷம் வேலை செய்யலாமா, 7வது வருஷத்தில் எல்லா வேலைக்காரர்களுக்கும் விடுதலை, 7வது ஆண்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் ரிலீஸ், அன்கண்டிஷனல் ரிலீஸ், யார் வேணாலும் வேலை செய்கிறவங்க விடுதலை ஆகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த 7வது ஆண்டில் இந்த வேலைக்காரன், என் எஜமா எனக்கு ரொம்ப அன்பானவர், அந்த எஜமா எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு, அது முந்தின வசனத்தை வாசித்து பார்ப்போமானா, 21வது அதிகாரம் முந்தின வசனத்தில் நீங்கள் அப்புறமா போய் வாசித்து பாருங்க. அந்த எஜமான் தான் இந்த வேலைக்காரனுக்கு ஒரு பெண்ணை தேடி வைத்து திருமணம் நடத்தி வைக்கிறார். அந்த எஜமான் தான் கட்டி வைக்கிறார், எல்லா காரியத்தையும் அவரே பார்த்துக்கிறார். இந்த வேலைக்காரனுக்கு பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். அப்போது இந்த வேலைக்காரன் ஒன்று யோசிக்கிறான், இவ்வளோ செஞ்ச எஜமான் இவரை விட்டுட்டு நான் வேறு எதுக்கு வேறு இன்னொருக்கு போய் நான் வேலை செய்யணும், இன்னொருத்த எதுக்கு போய் நான் அவருக்கு நம்ம அடிமையாக இருக்கணும், இந்த எஜமான்கிட்டவே நம்ம என்றைக்கு எங்கே போனாலும் நம்ம ஒரு அடிமையாக தான் இருக்க போகணும், வேறு வழியே இல்லை, நம்ம இவர்கிட்டே நம்ம இருந்துருவோமே, இவர்கிட்டவே நம்ம இருந்துருவோமேன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா நான் உண்மையை நேசிக்கிறேன், என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், பிள்ளைகளை நேசிக்கிறேன், நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன், நான் உங்கள் கூடவே நின்றுறேன். இப்போ யோசித்து பாருங்கள், என்ன ஆராதனையின் ஆராதனையுடைய அடித்தளம் என்ன தெரியுங்களா, நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு தான், அந்த நேசம் தான். பாருங்க, அந்த நேசந்தான் இன்னொரு அந்நிய ஒரு எஜமா எனக்கு வேணாம், எனக்கு இந்த எஜமா மாத்திரம் போதும்,
இந்த இவர் மாத்திரம் போதும் சொல்லி அவரே நாடி பிடித்து கொண்டு எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு அழகான என் எஜமா அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், அவர் தான் என் கல்யாணத்தை நடத்தி வச்சாரு, அவர் தான் என் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்க இப்படி சொல்லலாம், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேறு முறையில் நடந்துச்சே, ஆண்டவர் எல்லாம் அனாதி திட்டத்தின்படி தான் தீர்மானத்தின்படி எல்லாத்தையும் நடத்தி வச்சிருக்கிறாரு, நம்ம சொல்லணும் ஆண்டவரே எனக்கு தந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் கொடுத்தீங்கப்பா, நீங்கள் தான்ப்பா பிள்ளைங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த எஜமானனுக்கு என் அன்பின் அடிப்படையிலே நான் அவருக்கு ஆராதனை சேவை செய்வேன், அவருக்கு நான் சேவை செய்வேன் அன்பின் அடிப்படையில். அவன் பாருங்க அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா எனக்கு நீங்கள் தான் எனக்கு மிக மிகவும் பிரியமானவர், வெளியில் போயிட்டு நான் வேறு யார்கிட்டையும் இருக்க விரும்பலை, நான் உங்ககிட்டே இருக்க கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்கே நான் அடிமையாக இருக்கிறேன், கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்கு மாத்திரம் ஆராதனை செஞ்சுட்டு போயிடுறேன், நான் வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோசித்து பாருங்க இந்த இப்படிப்பட்டதான ஒரு உறவு, இப்படிப்பட்டதான உறவு. ஆண்டவரே என்னுடைய துவக்கம் உம்மிடத்தில் இருக்குமானால் என்னுடைய கடைசி மூச்சும் உங்ககிட்ட தான் இருக்கணும், உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே ஆண்டவரே உம்மோடு தான் என்னுடைய கடைசி மூச்சு, என் கடைசி மூச்சு உம்மோடு தான், உமக்காக தான், உம்மோடு தான், உம்மோடு தான். யோசித்து பாருங்க மனிதனுக்குள்ளாக நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய நம்ம அமைப்பை பார்க்கும்போது என்றைக்குமே அவன் சுயமாக ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியாக வடிவமைக்கப்படவில்லை. ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு விதத்திலே ஏதோ ஒரு பொருளினாலே ஏதோ ஒரு வெளியிருக்கிற சக்தியினாலே ஆதிக்கம் செலுத்தப்படப்படுகிறவனாக தான் இருக்கிறான். இன்றைக்கு நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யலனா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலனா, ஆண்டவருக்கு நம்ம அடிமையாக இல்லைனா கட்டாயமாக வேற ஒன்றுக்கு அடிமையாக போயிடுவோம். நம்ம வெளியில் போயிட்டு நம்ம பெரிய ராஜாவாக இருந்துடலாம், விடுதலையாக இருந்துடலாம், இல்லவே இல்லை. நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்ம அடக்கி இருக்க வேண்டியதான ஒரு கட்டமைப்பு வந்து நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிருஷ்டிப்பே எப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேணும், ஆண்டர் விட்டு வெளியே போயிட்டா நம்ம சுதந்திரமாக இருந்தோம், இல்லையா அங்கே போனாலும் வேற ஒரு அடிமைத்தனம் தான். ஆனால் இந்த எஜமான்கிட்ட அடிமையாக இருப்போம்னா, இந்த எஜமானுக்கு நம்ம ஆராதனை செய்வோம்னா, இந்த எஜமான் நமக்கு எல்லாத்தையும் செய்வார். ஹலோ, இந்த எஜமான் நமக்கு எல்லாத்தையும் செய்வார், அவருக்கு தான் நம்ம ஆராதனை செய்யணும். அவருக்கு அது எப்படி ஆராதனை செய்யணும், அன்பின் அடிப்படையில் செய்யணும், ஆராதனை செய்ய வேண்டும், அந்நிய தேவர்களை எல்லாம் அகற்றி விட்டு நம்ம ஆராதனை செய்யணும். அது எப்படி நாம் அவருக்கு அன்பு எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி சேவிக்கணும்னா அன்பின் அடிப்படையில் நாம் அவருக்கு ஆராதனை செய்ய வேணும். இன்றைக்கி நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும் சுவாமி, நான் உண்மை மாத்திரம்தான் சேவிப்பேன், நம்ம பாட்டு பாடணும் பாருங்கள், உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் ஆராதிப்பேன், உன் சந்நிதியில் முரங்காலி நின்று உன் பாதையில் நான் நடந்துட்டால் என்ன இன்னல்கள் துன்பம் வந்தாலும் நான் பின்திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம்னா நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும் என்பது அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் இன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்து சூழ்நிலையில் யோசுவா ஒரு காரியத்தை அழகாக செய்கிறார். 25வது வசனம், யோசுவா 24:25. அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி, ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கை பண்ணாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து? ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்வோம், அந்நிய தெய்வங்களை அகற்றி அன்போடு கூட உமக்கு ஆராதனை செய்வோம். ஒரு உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒப்பந்தம் கிடையாது, கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி வரைக்கும் ஆண்டவரே உமக்கு தான், உமக்கு தான், உமக்கு தான் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கு பரம யோசுவா நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். என்ன உடன்படிக்கை? உணர்ந்து செய்ய வேண்டும். ஏதோ சின்ன பிள்ளைங்களெலாம் நான் ப்ராமிஸ் பண்ண பாருங்கள், குட்டி பிள்ளைங்களாம் சொல்லுவோம், நான் ப்ராமிஸாக நான் செய்யணும், ப்ராமிஸாக ப்ராமிஸாக உணர்ந்தே ஒன்றுமே அர்த்தம் இல்லாத சொல்லுவோங்க. நம்ம இன்றைக்கி உணர்ந்து சொல்லணும், எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக நான் வருகிறேன், ஆண்டவரே அந்நிய காரியங்களை அகற்றி விடுவேன். எப்படி அந்த யாக்கோபு கர்த்தருக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணும்படியாக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், பெத்தனிலே உனக்கு தரிசனமான தேவனாய் கர்த்தர் நானே, நீ அந்த தூணுக்கு அபிஷேகம் பண்ணு, ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. அப்போ கூட்டிட்டு வரும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே இருக்கதான அந்நிய தேவர்களை அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது, இந்த யாக்கோபு தம்முடைய மக்களை பார்த்து, தான் மாத்திரம் இல்லை தம் கூட இருந்த குடும்பத்தாரை பார்த்து, உங்களுக்குள்ளே உங்கள் நடுவே இருக்கிறதான அந்நிய தெய்வங்களை அகற்றி போடுங்கள், அகற்றி அவங்க உடனே செய்கிறாங்க. அந்த வசனத்தை பாருங்களேன், 32வது அதிகாரம் 40, அதாவது 4வது வசனம், 5வது வசனம்,
ஆதியாகமம் 32:4-5 அப்போது அவர்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே அதை ஒரு கர்வாலி மதத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராந்திருந்தார்கள். இப்படியாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அவங்க குத்திரர்கள்லாம் ஏன் அந்நிய தெய்வங்கள் வைத்திருந்தாங்கன்னா, அந்த எல்லையின் தெய்வங்களை அவள் கையில் வைத்திருந்தாங்களாம். எதற்காகனா தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த ஊரில். அந்த இப்படியாக பைபிள் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க, என்ன எதுக்காக அந்த அந்நிய தெய்வங்கள் வைத்திருந்தாங்கன்னா, அந்த ஊரில் இந்த தெய்வங்கள்லாம் வச்சுருந்தா அந்த ஊர் மக்களை இவங்களை எதாவது சேதப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தீர்மானம் பண்ணாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த அந்நிய தெய்வங்கள்லாம் வேணாம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு வேணாம், கர்த்தர் மாத்திரம் எங்களுக்கு போதும், அவரை ஆராதிக்க போகிறோம், அவருக்கு நேராக எங்கள் இருதயத்தை நாங்கள் திருப்பி போகிறோம், இந்த அந்நிய காரியங்கள்லாம் வேணான்னு சொல்லும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 5 பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நானும் உம்முடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்கிறேன்ப்பா, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, எல்லாரும் சொல்லலாமா, ஆண்டவரே இன்றைக்கு உமக்கு மாத்திரம்தான் ஆராதனை. போன வருஷங்கள்லாம் ஆண்டவரே அந்நிய காரியங்கள் உள்ளே அந்நிய தெய்வங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு சுவாமி, அதெல்லாம் இப்போ இந்த நேரத்தில் அவைகளெல்லாம் வேண்டான்னு என் கைகளால் என் மனதிலிருந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். அதை எதிர்த்து நிற்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைங்களும் கண்களை மூடி ஒரு கரத்தை இருதயத்தை நேராக வைத்து ஒரு கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவமான காரியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்டதான உலக காரியத்துக்கு நான் எதிர்க்கிறேன், எதிர்த்து நிற்கிறேன், ஐ ரெசிஸ்ட், நான் எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுகிறபடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு அப்பா உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை, அப்பா உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, அன்போடு கூட உமக்கு ஆராதனை செய்வோம், கடைசி மூச்சு வரைக்கும் எங்க பிராணன் போகிற வரைக்கும் உம்முடைய வருகை நீடிக்குமானா ஆண்டவரே, கத்தாவே கடைசி வரைக்கும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே சொல்லுங்களேன், இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்குதானே இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குதானே, ஒரு விசையாக இறுதி வரை, இறுதி எல்லாரும் வாலிப தம்பி பண்ணலாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா ஆண்டவருக்கு நேராக, இயேசப்பா ஓ உமக்குதானே இறுதி வரை என் வாழ்வு, இயேசப்பா உமக்குதானே, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா. கரங்களை உயர்த்தி இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்வு உடன்படிக்கைக்காக இயேசப்பா, இயேசப்பா உமக்குதானே, ஒரே திருச்சபையாக ஒரே பிள்ளைகளாக சொல்றோம் சுவாமி, வாழ்வு உமக்குதான் இயேசப்பா உமக்குதானே, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குதானே, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குதானே. ஆமாண்டவரே, அப்பா நாங்கள் ஒரே சபையாக ஒரே குடும்பமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்கிறோம் சுவாமி, உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, இதனுடைய அர்த்தம் என்னன்றது எங்களுக்கு அவ்வளோவா தெரியாட்டியோ ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நாங்கள் உணர்ந்த வண்ணமாக உணர்த்தப்பட்ட அளவிற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு தான் சொந்தம் சுவாமி, உமக்கு தான் ஆண்டவரே ஆராதனை, அந்நிய தெய்வங்களை அகற்றி விடுவோம் இயேசுவின் நாமத்தினால, எங்களையும் உண்மையை பிரிக்கிற இப்படி உலக காரியங்கள் வேண்டாம் சுவாமி, ஆண்டவரே அடி கடைசி வரைக்கும் ஆண்டவரே இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவரே கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு ஆண்டவரே கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும் ஆண்டவரே, நன்றி அப்பா. அதாவது
அடுத்ததாக பார்க்குறோம் 1 Samuel 7:3 அங்கேயும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒரு முக்கியமான கருத்து இந்த இடத்துல பார்க்குறோம். 1 Samuel 7:3 1 Samuel 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் நடுவில் இருந்து விலக்கி. இங்கே ஒரு இன்னொரு ஒரு ஒரு காரியம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் என்ன வார்த்தை சொல்லுங்களேன்? அந்நிய தேவர்களும் வேற என்ன இருக்கு? அஸ்தரோத். இந்த அஸ்தரோத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு நம்முடைய மனதிலே கருத்திலே கொண்டு வந்து நிறுத்துவோம். இந்த அஸ்தரோத் என்கிறது என்னவென்றால், இந்த இஸ்ரவேலர்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அந்த கானான் தேசத்தில் இருந்த அந்த மக்கள் வணங்கிய தெய்வம், அந்த மக்கள் வணங்கிய அந்நிய தெய்வம். இப்போ அந்த இடத்துக்குள்ளாக, அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அந்த கானானியர்களை துரத்திட்ட பிற்பாடு தேவனுடைய மக்கள் வந்து இன்றைக்கு அங்கே சுதந்திரமாக இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த இடம், அந்த இடத்துல தேவனை மாத்திரம் அவங்க ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இப்போ யார் வந்திருக்கிறது? மறுபடியும் அஸ்தரோத் வந்துருச்சு. என்னென்ன அஸ்தரோத் சொல்லுது? இது முன்னாடி நான் குடியிருந்த இடம், நான் திரும்பவும் இங்கேயும் வருவேன். நான் விட்ட பாவங்கள், விட்டு சென்ற பாவங்கள், நம்ம விலகி வந்த பாவங்கள். நம்ம ஒரு காலத்தில் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருந்த அந்த ஆவி மறுபடியும் என்ன வந்துருச்சு? மறுபடியும் ஆக்கிரமிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நேராக இருதயத்தை நேராக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்க மக்களாகி நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னென்னா, எதன் மீது அதிக கவனம் செலுத்தணும்னா, நம்ம அந்நிய தெய்வங்கள்னு சொன்னோங்களே, அந்நிய தெய்வம் சொல்லும்போது கர்த்தருக்கு நிகரானது, நம்ம கர்த்தருக்கு மாற்றாக ஒரு எது வருதோ, ஆண்டவருக்கு நிகராக எது வருதோன்னு சொல்லுமோ அது எது தெரியுங்களா? குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த அஸ்தரோத்து. அஸ்தரோத்துன்னு சொல்லும்போது நாம் விட்டு வந்த பாவங்கள். நம்ம பின்னாடி நிழலை போல நேற்று ஆண்டவர் அதை தான் உணர்த்தினார். நிழலை போல அப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது. என்ன தொடர்ந்து வருகிறது? நாம் விட்டு வந்த எகிப்து. இந்த எகிப்து பின்னாடி, அந்த எகிப்து நாவி அப்படியே பின்னாடியே தொடர்ந்து கொண்டு வந்து நம்முடைய எப்படியாவது கவர்ந்து இழுத்துடலாம். அதுக்குன்னு நமக்கு மனசில் ஒரு ஈரப்பகுதி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மற்ற எல்லா பாவத்தையும் நம்ம விட்டுருவோம், தகர்த்துருவோம், எட்டி உதச்சிரும், ஓடிடு இயேசுவின் நாமத்தினால. ஆனால் இந்த ஒரு பாவம் மாத்திரம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம்னு மனசில் அப்படியே வச்சு இல்லைன்னு நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாதுங்க. நம்ம மனசில் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. ஆனால் கோத்திர பிதாக்களை குறித்து வாசிக்கின்ற எபிரேயர் 11:15 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் திரும்பி போயிருப்பார்களே. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க மனதில் கூட வைக்கல. அவன் பாருங்கள், மைண்டில் கூட அவங்க இடம் வைக்கல. அஸ்தரோத்துக்கு இன்றைக்கி மைண்ட் மனதில் கூட இடம் கொடுக்கக்கூடாது. அஸ்தரோத்துன்னு சொல்லும்போது விட்டு வந்த பாவங்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அஸ்தரோத்து இருக்குது. வந்திருக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு இருக்கிற அஸ்தரத்தை உங்களோட விதமாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொல்லணும், ஆண்டவரே அந்த அஸ்தரத்தை நான் அகற்றுகிறேன், அந்த அஸ்தரத்தை என்னை விட்டு நீக்குகிறேன், அந்த அஸ்தரத்தை இன்னியோடு போது இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால்? இயேசுவின் நாமத்தினால் அந்த அஸ்தரத்தை இப்போதே வெளியேற்றுகிறோம். தேவ மக்களுக்குள்ளே மறுபடியும் வந்துருச்சு, அதை வெளியேற்றுறோம் இயேசுவின் நாமத்தினால். அந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதை செய்யும் போது பெலிஸ்தருடைய ஆதிக்கம் விலகுகிறது. அவர் சொல்றார் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். இது வரைக்கும் பெலிஸ்தர் ஆவி உங்களுடைய எல்லா சம்பத்து, சொத்து, ஆரோக்கியம், பணம் எல்லாத்தையும் அபகரித்து கொண்டு போகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம விடுதலையாவதற்கான ஒரே ஒரு வழி என்னன்னா, ஆராதனை செய்ய வேண்டும். அஸ்தரத்தை அகற்றி ஆராதனை செய்ய வேண்டும். குறிப்பிட்டு அந்த ஒரு பாவம், பிரதர் அங்கே உட்காந்துருக்கிற பிரதர், கீழே உட்காந்துருக்கிற பிரதர், கடைசி ரோல அந்த வரண்டால கடைசியில் உட்காந்துருக்கீங்களா பிரதர், உங்களுக்கு தான் அந்த ஒரு பாவம் உங்களை நிழலை போல தொடர்ந்து வருது பார்த்தீங்களா? அதுக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அது ஒரு குடியின் ஆவியாக இருக்கலாம், அது ஒரு வேற ஐச்சையின் ஆவியாக இருக்கலாம், அல்லது கடன் வாங்குற ஆவியாக இருக்கலாம். அதெல்லாம் நிறுத்துற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் நான் அகற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தை அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு இல்லைன்னு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. பெலிஸ்தர் அஸ்தரத்தை நீக்கிட்டா பெலிஸ்தருடைய ஆதிக்கம் அடங்கிடும். பெலிஸ்தருடைய ஆதிக்க அடங்குனா பரவாயில்ல, அதை விட கர்த்தர் சொல்றாரு, பெலிஸ்தர் அந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கிரமித்த பகுதிகள் அனைத்தையும் இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கின்றோம்.
அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிப்போமா? அந்த ஒரு இந்த ஒரு வசனம் நம்ம அதிகமாக உற்சாகப்படுத்தும். 1 Samuel 7:12-14 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேலில் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத்பட் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. திரும்ப கிடைத்தது, இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். அஸ்தரோத்தை அகற்றிட்டா இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அஸ்தரோத்தை நான் துரத்துறேன், இயேசுவின் நாமத்தினால நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவர் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள இன்றைக்கு திட்டமாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது குறிப்பு, நாம் ஆண்டவரை தேட வேண்டும். 2 Samuel 19:3 2 Samuel 19:3 ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்து இன்னும் எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களாம் கை உயிரில் எடுத்துங்களேன். வசனத்தை இன்னும் எடுத்துட்டு இருக்கிறோம் பிரதர், இன்னும் எடுத்து முடிக்கலன்றவங்களாம் எல்லாம் எடுத்துருவோம். எல்லாரும் எடுத்துட்டோம். உங்கள் கையை கீழே போட்ட உடனே தான் நான் வாசிக்க போகிறேன். இல்லை, நீங்கள் எடுத்துகிட்ட பிற்பாடு கையை கீழே போடுங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 Samuel 19:3 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். சரி, இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்படா? யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி. யோசபாத் ராஜா தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலே துவக்கத்திலே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவருக்கு எப்படி அவர் பிரியமான காரியத்தை செய்தார் என்று சொல்லுகிற வசனம் தான் இது. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். கர்த்தரை தேட தன்னுடைய இருதயத்தை நேராக்கினாராம். கர்த்தரை தேட, அப்போ இருதயம் நேராக்கப்பட்டு கர்த்தருக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ண இருதயம் ரெண்டாவது என்ன செய்யும்னா, முதல்ல ஆராதனை செய்யும், ரெண்டாவது ஆண்டவரை தேடும். கர்த்தருக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ண இருதயம் என்ன செய்யும்னா, ஆண்டவரை தேடும். கர்த்தரை தேடுகிறது வாஞ்சையோடு தேடும், அவரை கண்டடையத்தக்கதாக தேடும். கண்டடையத்தக்கதாக தேடும்னு சொல்லும்போது யோசித்து பாருங்கள், நான் எதை சொல்கிறேன் என்றால், நம்ம ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்த உடனே, ஜெபிக்க தொடர்ந்த உடனே, நம்ம ஆண்டவர் சமூகத்தை உணர்ற வரைக்கும் நம்ம அந்த இடத்த விட்டு போகவே கூடாது. சில நேரத்தில் அன்றைக்கி ஆவியான ரொம்ப அழகாக சொன்னார், அழகாக தெளிவாக உணர்த்தின. சில நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போன உடனே மகிமை அப்படியே இறங்கிடுதுங்களாம். அடுத்த சமயம் ஜெபிக்க போகும்போது ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை, எங்கே ஆண்டவர் போயிட்டார் காணமே ஆண்டவர் உணர முடியலையே. அங்கே நம்முடைய ஏக்கம் அதிகமாகிறது. ஆண்டவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். கர்த்தரை சமூகத்தை உணர்ந்த பிற்பாடு தான் நான் ஆமேன்னு சொல்லுவேன். அதுக்கு வரைக்கும் என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி நான் சொல்லவே மாட்டேன். சில நேரத்தில் நம்ம எப்படி ஜபம் பண்ணுறோம், ஆண்டவருக்கு 10 நிமிஷம் தான் டைமிங் கொடுக்குறது. நம்ம ஜபம் பண்ணுறது, ஜபத்தை உட்காரோம், 10 நிமிஷம் தான் ஆண்டவரே, அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஆச்சு, இல்லைனா நான் கிளம்பினே இருக்கிறேன், என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன். அப்படி இல்லை, கர்த்தரை தேடணும்னா எப்படி தேடணும்னா, அவருடைய சமூகத்தை உணர்ற வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஆண்டவரே உங்களுக்கு ஜெபிக்க போகும்போது, ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய கரம் என்ன தொடரதை நான் உணர்ற வரைக்கும், ஆண்டவரே அது வரைக்கும் நான் உங்களுடைய சமூகத்தில் இருப்பேன், அது வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுப்பேன், அந்த அளவுக்கு நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரே. ஏதோ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படியே கிளம்பி போயிட்டது, அப்படி இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதிக்க வரும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை உணர்ற வரைக்கும், அந்த கர்த்தர் வேதத்தை கர்த்தரை நம்ம தேடும்போது, வேதத்தின் மூலமாக தேடும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசணும். கர்த்தரை கூட ஏதோ ஒரு சங்கீதத்தை வாசிச்சிட்டு ஒன்றுமே நமக்குள்ளே ஆண்டவர் உணத்தில் ஒன்றுமே பேசலை அப்படின்ற வரைக்கும் அப்படின்னும்போது மூடி வச்சிடக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, என்னோட கூட பேசுங்க. என்கிட்ட பேசாமல் நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்க ஆண்டவரே? ஒரு தகப்பன் தான் பிள்ளைகிட்ட பேசுறதை விட வேறு யார்கிட்ட பேச போகிறாங்க சொல்லுங்கள். அதுதான் ஒரு தகப்பன் விரும்புகிறார், ஒரு தாய் விரும்புகிறார். அப்படி நம்முடைய பரம தகப்பன் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, தாயும் தகப்பனுமா இருக்கிறார், நம்முடைய மனவாளனாக இருக்கிறார். நம்மளோட மனவாளனாக இருக்கு. ஒரு மனவாளனுக்கு ஒரு மனவாட்டிக்கு எடுக்கிற பேச்சு நேரம் போகிறது தெரியாது, அங்கே நேரம் போகிறதே தெரியாது. விவாகமானவங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் ஃபோனில் பேசும்போது மணிக்கணக்காக பேசியிருப்பாங்க. எவ்வளோ நேரம் போச்சுன்னு பார்த்தா 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், ஆனால் பார்த்தா இவங்க பேசியிருக்கிறது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு உருவ ஆண்டவரோடு கூட வேணுங்க நமக்கு, அவர் தேடுகிற விஷயம், அந்த தேடுதல். சரி, இங்கே இந்த சம்பவத்துக்கு வருவோம்.
அவர் சொல்றார் யோசபாத்துக்கிட்ட, நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி. ராஜாவாக இருக்கிறார் இவர், தேசத்துக்குள்ளே விக்கிரக தோப்புகள் இருக்கிறதாம். இவர் ராஜாவான உடனே விக்கிரக தோப்புகளை அவர் அகற்றுகின்றார். அதைதான் வாசிக்கின்றோம் நம்ம ரெண்டு நாளாக 17:6 பாருங்களேன். அதே யோசபாத்தை குறித்த சம்பவம் 2:17-6. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றுகிறான். கர்த்தருடைய வழிகளிலே அவன் உற்சாகம் கொண்டது. ஆண்டவருடைய வழியில தான் அவரை தேட முடியும். அவர் வழியில் போனால் தான் அவர் காண்பிக்கிற பாதையில் போனால் தான் அவர் தேட முடியும். அந்த வழியை விட்டு வேறு வழியில் போனால் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. சரி, இந்த விக்கிரக தோப்புகள் என்ன அப்படின்னா, இந்த விக்கிரக தோப்புகள் எங்கெங்கெல்லாம் பலிப்படம் இருக்குதோ அங்கே பக்கத்தில் விக்கிரக தோப்பு இருக்குமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிற உபாகமத்தில் வாசிக்கின்றோம். 16:20-21 பாருங்கள். 16:20-21 நீ பிழைத்து உன் தேவனாகி கர்த்தர் கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிப்பிட தண்டையிலே யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இவர் கர்த்தரை தேடுறாரு. அந்த தேடும்போது யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்ற, யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். அப்போ இந்த இடத்துல கூட பாருங்க, இணையா எப்பவுமே ஆண்டவருக்கு போட்டியா, ஒரு போலியா, உண்மையான ஆண்டவர் தேடும் போது இன்னொரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பை வெட்ட வேண்டும். கர்த்தருக்கு இணையானதே, கர்த்தருக்கு பக்கத்திலே, கர்த்தருக்கு அருகாமையிலே இன்னொரு அந்த தோப்பு, அதை வெட்டி போடுன்றார் ஆண்டவர். கர்த்தர் அதை சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் அதை வெறுக்கிறார், அதை வெறுக்கிறார். ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இப்படியாக ஒரு சம்பவம் நடக்குது. யாருக்கு புத்தி தெளிஞ்சிச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டினா, எல்லா பைத்தியகாரங்களாம் நிற்க வச்சுட்டு டேப்பு, அந்த குழாய் இருக்குது, குழாயை திறந்து விட்டுட்டு கீழே அந்த பக்கெட் இருக்குது, குழாய் இருக்குது, கீழே பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, குழாய் மூடி இருக்குது, பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு பஞ்சு கொடுத்துருங்க, ஒரு ஸ்பாஞ்ச் பஞ்சு இருக்குங்களே, தண்ணி புழிஞ்சு எடுத்து ஊற்றுறதுக்கு அந்த பஞ்சை கொடுத்துட்றாங்க. பஞ்சை கொடுத்துட்ட உடனே யார் இந்த பக்கெட்டை காலி பண்ணுறாங்களோ, முதல்ல காலி பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஆனால் இது இவங்க போட்டி நடத்துறது எதுக்குன்னா, உண்மையாகவே யாருக்கு புத்தி தெளிஞ்சிச்சு தெளியலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இவங்களும் உற்சாகமாக என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஊற்றுறாங்க. எதுலேருந்து, எல்லா போட்டியாளர்களும் என்ன பண்ணுறாங்க, பக்கெட்டில் இருக்க தண்ணி. அப்போது இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர் என்ன சொல்கிறாரு, மெதுவாக போய் டேப்பை திறந்து விட்டுருங்க, மெதுவாக போயிட்டு அந்த 10 பக்கெட் இருக்குன்னா 10 பக்கெட்டில் அந்த எல்லா மேலே இருக்க டேப்பெல்லாம் திறந்து விட்டுருங்க. இவங்க திறந்து விட்டுனே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்தெடுத்து பூஞ்சி பூஞ்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. எதை பக்கெட் இருக்கதான் மேலே டேப் ஊற்றிட்டே இருக்குது, அதை கவனிக்கவே இல்லை. அப்போ இவங்களோட கணிப்பு என்னென்னா, யார் முதல்ல அந்த குழையை மூடிட்டு இதை எடுத்து மட்டும் ஊற்றுறானோ அவன் தான் புத்தி தெளிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க அப்படி செய்யவே இல்லை. இருக்கிறவங்க எல்லோரும் காலையிலேருந்து சாயந்தரம் யாருக்கா இவங்க பார்க்குறாங்க, டைம் கொடுத்தே பார்க்குறாங்க. யாருக்காவது ஒரு உணர்வு வருதா, யாராவது அது மேலே குழையை மூடலாமா, குழையை மூடிட்டு தண்ணி எடுத்து ஊற்றலாமா? ஆனால் யாருமே செய்யலையாம். இதை பார்க்குறது நமக்கு சிரிப்பு வருதுங்க. சில நேரத்தில் நாமும் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தோப்பு வைக்கிறவங்களாம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்குது. நாம் அதெல்லாம் வெட்டுறது கிடையாது, அதை ஆஃப் பண்ணுறது கிடையாது. அந்த மேலே இருக்க குழாயை நம்ம மூடினாதான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட முடியும். அப்போ தான் நம்ம புத்தி தெரியும். அப்போ தான் உங்களுக்கு விடுமையாக விடுதலை கிடைக்கும். நம்ம விடுதலை எப்போ கிடைக்கும்னா, அந்த 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 பைத்தியகார மருத்துவமனையில் இருக்கிறதான அந்த நோயாளிகள்லாம் விடுதலை எப்போ கிடைக்கும்னா, இந்த குழாயை மூடணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த குழாயை திறந்துகிட்டே இருக்குது, உள்ளே ஊற்றிட்டே இருக்கிறான், போட்டுகிட்டே இருக்கிறான் சாத்தான், அவன் காரியத்தெல்லாம் ஊற்றிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறோம், எடுத்து பூஞ்சி பூஞ்சி வெளியில். அப்படியாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. ரெண்டு அந்த பலிப்படுத்து பக்கத்துலேயே தோப்பு இருக்குது. இன்றைக்கி எத்தனை தடவை நம்ம குழாயை உள்ளே அமைச்சுட்டே இருக்கான், அந்த தோப்பு அனுப்புகிறான் டிவி சீரியல் மூலமாக. மறுக்கவே முடியாது, மறுக்கவே மறைக்கவே முடியாது. கர்த்தர் பார்க்குறார் பாருங்க, அவர்கிட்ட ஏமாத்திர முடியுமா? நம்ம சாயம் வெளுத்துறோங்க. வெளியில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், நல்லவங்க போல் நடிக்கலாம், அதில் எல்லாம் பேசலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக இன்றைக்கி நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த விக்கிரக தோப்பெல்லாம் முதல்ல வெட்டுறேன், ஆண்டவரே உன் பலிப்படுத்து பக்கத்துலேயே
ஒரு ஊழியக்காரர் ஒரு கல்யாணத்துக்கு போனாரா, அங்கே போனால் சினிமா பாட்டு போயிருந்ததுதான். ஐயா என்னையா போய் இந்த சினிமா பாட்டு போயிட்டுருக்கு அவங்க சொன்னாங்க. இல்லையா ஆண்டவர் முதல்ல தேடிட்டோம், என்ன தேட்டால் முதல் பாட்டு தட்டுங்கள் திறக்கப்படும் தான் நம்ம பாடணும். அங்கே ஊற்றிட்டு இருக்க பாருங்க, டேப் இன்னும் திறந்துகிட்டே இருக்குது, அதை மூடுங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம உணர்த்துக்கிறார், நம்ம ஆண்டவர் தேடுற விஷயத்தில் அந்த தோப்பெல்லாம் நம்ம வெட்டி போடணும் இயேசுவின் நாமத்தினால். அந்த அது யாத்ரா 34 அதிகாரத்தில் இதோடைய சீரியஸ்னஸ் அந்த தோப்பு இந்த விக்கிரகம் இருக்கிறதோட சீரியஸ்னஸ் என்ன தெரியுங்களா? ஆண்டு சொல்கிற 34:11-12 நம்ம எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு கூட சரி வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்ரா 34:11-12 இன்று நான் உனக்கு கட்டளை இருக்கிறதை கைக்கொள், எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எப்பூசியனையும் முக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். இந்த சிலைகள் அவர்களுடைய பலிப்பிடங்கள் தோப்புகள் என்ன செஞ்சிடும்னா அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வைத்துருமா. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்கள் யாரோடு உடன்படிக்கை பண்ணிவிடுகிறார்கள்? கடைசியில் விக்கிரகங்கள் அந்த உலக மக்களோடு உடன்படிக்கை பண்ணிவிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அது முந்தின வசனத்தில் மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏன் தெரியுங்களா? மோசே இப்படிப்பட்ட தோப்பெல்லாம் வெட்டி போட்டுட்டார், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அந்நிய காரியங்களாம் வெட்டி போட்டதுனால கர்த்தர் அந்த மோசையோடு உடன்படிக்கை பண்ணுற. என்ன உடன்படிக்கை? நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இந்த தோப்பெல்லாம் நான் வெட்டி போட்டுடுறேன், ஆண்டவரே இந்த தோப்புகள் எனக்கு வேண்டாம், சுவாமி இந்த தோப்புகள் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தேடினார் பாருங்க, அவர் தோப்பை வெட்டி தேடினார். அந்த தோப்பு என்னன்னா கர்த்தருக்கு சமமான இடத்தை பக்கத்துல இடத்துல இருக்கிறது அதை வகிக்க பார்க்கறதெல்லாம் வெட்டி போட்டுட்டு அவர் எப்படி தேடினார் பாருங்க. ரெண்டு நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் 7 வசனம். அவன் அரசாண்ட 3 வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு தன் பிரபுக்களாகிய சரி அடுத்தது பாருங்க 8 வசனத்தில் உபதேசம் பண்ணும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான. அவர் எப்படி தேடுறாரு பாருங்களேன், அதிகமாக அப்படியே உலுக்கி எடுத்துச்சு இந்த வசனம். எப்படி தேடினார்னா அவர் ராஜ்யத்தில் இருக்கிற பிரபுக்கள்லாம் கூப்பிட்றாரு, எல்லாம் வாங்கப்பா வாங்கப்பா. பைபிளில் இல்லை, நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். பிரபுக்கள்னால் யோசிச்சு பாருங்கள், என்ன இருக்கணும் அவங்க கையில்? பட்டயம் இருக்கணும், யுத்தம் செய்யணும், பெரிய ஜாம்ப வண்ணாட்டம் இருக்கணும். அவங்க கையில் உங்கள் கையில் பைபிளெலாம் இருக்குதான்னு பார்க்குறாரு. எத்தனை பேர் பைபிள் எத்தனை வந்துருக்கிறீங்க இன்றைக்கி ஆராதனைக்கு? எத்தனை வராதவங்க கையில் நான் கூத்துக்க சொல்ல போகிறது எனக்கு கஷ்டமாக போய்டும், என்னை விட ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமாக போய்டும். மொபைல் இல்லாமல் போகாத ஆட்களே கிடையாது, நம்ம ஆட்கள் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லலை. ஆனால் பைபிள் இல்லாமல் சபைக்கு வராங்க, எப்படி ஆண்டவர் ஏற்றுக்குவா சொல்லுங்கள். ஆண்டவர் மனசு எவ்வளோ துக்கப்படும், எவ்வளோ துக்கப்படும். மேக்ஸிமம் ஹோம் ஒர்க் முடிக்காமல் போகிறீங்க, வீட்டில் புக் வச்சுட்டு போயிடுறீங்க, ஆனால் முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறீங்க மிஸ்ஸுக்கிட்ட, ஆனால் புக் எடுத்துன்னு வரல, சொல்லி சமாளிச்சிடறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுங்களா, சபைக்கு வரோம் வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வரணும். சரி, இந்த பிரபுக்கள் கிட்ட வேதாகமத்தை கொடுத்து என்ன சொல்கிறாரு யோசபாத்து, எப்படி தேடுறாரு பாருங்க. ஆண்டவரை தம்முடைய யூதாவின பட்டணங்கள் எல்லா பட்டணங்களுக்கும் போயிட்டு பிரபுக்கள் அனுப்புகிறார், விசேஷமானவங்களாம் அனுப்புகிறார். என்ன செய்ய சொல்லி அனுப்புகிறார்னா, கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் பண்ணும்படிக்கு. 7 வசனத்தை அதெல்லாம் போட்டிருக்கு, உபதேசம் பண்ணும்படிக்கு தன் பிரபுக்களான அங்கே 4-5 பேர் இருக்காங்க அனுப்பி விடுறார். 10 லேவியர்களை அனுப்புகிறார், அவர்களோடு சேர்த்து ஆசாரிகளையும் அனுப்புகிறார். எப்படி ஆண்டவர் தேடுறார் பாருங்க. சகோதரி சகோதரியே, இன்னைக்கு நாம் கர்த்தரை தேடுற விஷயத்தில் நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, நம்ம வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? எத்தனை பேர் வீட்டில் பைபிள் ஸ்டடி நடந்துட்டுருக்குது, எத்தனை பேர் குடும்ப ஜபத்தில் வேத பாடம் நடக்கிறது? உங்களுக்கு வேத பாடம் சொல்லும்போது ஆழமான சத்தியம் நம்ம அதை பற்றி அது அந்த அளவுக்கு நம்ம வளரலாம் கூட, நமக்கு தெரிஞ்ச ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற அந்த காரியங்களை குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணுறது எத்தனை குடும்பத்தில் நடக்குது இன்றைக்கி. எப்படி நம்ம தேடினார், இந்த யோசபாத்தை எப்படி ஆண்டவர் தேடினார்னா, யூதா பட்டணங்களெங்கிலும் எல்லார்கிட்ட தோரா புத்தகம், அவங்கக்கிட்ட திறமைகளை இருக்குதோ இல்லையோ, திறமைகளை பார்த்தாரோ இல்லையோ, பட்டயத்தை பார்த்தாரோ இல்லையோ, எல்லார்கிட்டேயும் வேதாகமம் இருக்கிறது. அந்த தோரா புத்தகத்தை வைத்தவர்களாக பார்த்து அதை உறுதி செய்தார். இந்த யோசபாத் ஒன்றை மாத்திரம் உறுதி செய்தார். என்ன உறுதி செய்தார்? எல்லார்கிட்டேயும், தன்னுடைய பிரபுக்கள் எல்லார்கிட்டேயும், அவங்க ஊரெங்கும் சுற்றி திரிந்து என்ன பண்ணாங்களா, போதகம் பண்ணினார்கள்.
அந்த போதகம் உபதேசம் என்பதற்கு லாமேட் என்ற மூல வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. லாமேட் என்ற மூல வார்த்தை என்னவென்றால் தாற்றுக்கோளினாலே ஒரு திசையை காண்பித்து நடத்துவது. ஒரு தாற்றுக்கோளினாலே, தாற்றுக்கோள்னு சொல்லும்போது அந்த தாற்றுக்கோளில் அந்த கோள் முனையில் சின்ன ஒரு கூர்மையான பகுதி இருக்குமா, அந்த கூர்மையான பகுதியை அந்த எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடு திசை மாதிரி போகும்போது லைட்டாக அப்படி முதுகில் குத்துவாங்களா, குத்துன உடனே அந்த ஆடு என்ன பண்ணுமா, மறுபடியும் இந்த பக்கம் வந்துடுமா. இன்றைக்கி நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த காரியத்தை நம்ம ஆழமாக இந்த ஆண்டு சமூகத்தில் பயபக்தியோடு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம திருத்த குடும்பத்தை திருத்த பார்க்குறோமே, குடும்பத்தை சீர்படுத்த பார்க்குறோமே, எதன் அடிப்படையிலே சீர்படுத்த பார்க்குறோம்? கர்த்தருடைய உபதேசத்தின் அடிப்படையிலே, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய குடும்பத்தை நாம் சீர்படுத்த வேண்டும். உலக அறிவு, பொது அறிவை வைத்து நம்ம சீர்படுத்தினா பிள்ளைங்க மாறவே மாறாது, நம்ம குடும்பம் மாறாது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்முடைய இருதயம் நேராக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தங்க? எப்படி ஆண்டவர் தேடுறாரு, அவர் அந்த அதாவது டைரக்ஷன் பை கோடிங் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்னா, அந்த தாற்றுக்கோள், அந்த குத்தி வசனத்தின்படி, வசனத்தின்படி, வசனத்தின்படி. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லலாம், நான் சொன்னால் கேட்க மாட்டேறான், வசனத்தின்படி சொன்னால் அட போமா அரைச்சமாவே அரைச்சிட்டுருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை சொல்லலாம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு அந்த பிள்ளையை மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாக மாற்று. வசனத்தை சொல்லுது, தண்ணீர் மீது உன் அப்பத்தை போடு, அநேக நாட்கள் பின்பதாக அதனுடைய பலனை நீ காண்பாய். இன்னைக்கு நாம் நம்முடைய சுய வார்த்தைகளை சொல்லி அவங்களை திருத்த முடியாது. நம்ம ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை சீர்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்க? இதுல என்னங்க மேன்மை இருக்கு, இதுல என்ன மகிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த சார்ந்த அதே அதிகாரத்தில் பாருங்களேன் என்ன நடக்குது. பாருங்க அதே அதிகாரத்தில் என்ன நடக்குது, 10வது வசனத்தில் பாருங்களேன். அடுத்த வசனம், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசேபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். எப்படி இருக்கு பாருங்க இந்த வசனம், முன்னாடி வசனத்துல என்ன போட்டிருக்கு, 9வது வசனத்துல இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசேபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இது மாத்திரம் நம்ம செய்வோம்னா நமக்கு யுத்தமே கிடையாதுங்க, யாரும் நம்ம பேச்சு வரமாட்டாங்க. இப்போ இவங்க பேச்சு போனால் நம்மளும் தான் ஆபத்து தின்றுவாங்க. இந்த பக்கம் போனால் அவ்வளோதான், நம்ம ஒட்டை நறுக்கிடுவாங்க, நம்ம போவே கூடாது, நம்ம சமாதானமாக இருந்துருவோம். அது மாத்திரமா என்ன நடக்குது பாருங்க, 11வது வசனத்தில், பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் கேட்டாருங்களா, இதெல்லாம் யோசபாத்து கேட்டாருங்களா? அவர் ஒன்றே ஒன்று செஞ்சார், என்னன்னா தன்னுடைய மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விட்டு கொடுக்கு. நான் உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு சாட்சியாக நிற்கிறேன், நான் 7வது இல்லைனா 6வது படிப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் அப்போல்லாம் பார்த்து தெருவில் வந்து சபை இருந்துச்சு, சண்டே ஸ்கூல் 3:30 நடக்கும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பஸ் 3:30 அன்னைக்கு தெரியுங்களே, வீட்டில் இருந்தால் கிரவுண்டில் தான் இருப்பேன், கிரவுண்டில்னா வீடு, ஸ்கூல் கூட அவ்வளோ அங்கே போனால் கூட கிரவுண்டில் தான் சுற்றின்னு கிடக்கிறது. 3:30 எங்கள் அப்பா வந்தார், கண்டுபிடிச்சார், தர தர தரதும் வலிச்சுட்டு வந்தார். சம்மடி சொல்லுங்களேன், சம்மடியா இவருக்கு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சம்மடி. என்ன செய்யணும்னு தெரில, அதாவது அவர்கிட்ட போராட்டி பார்க்குற முடியல. சரி சட்டெல்லாம் போட்டு மரியாதேவா சண்டே ஸ்கூலுக்கு, என்னது சண்டே ஸ்கூலில் காலையில் தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தானேப்பா, இப்போ எதுக்குப்பா கூட்டின்னு போகிறேன், இல்லை இல்லை நீ வர்றேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் பெற இங்கே எங்கள் வீட்டிலேருந்து பார்க் தெரு போகிற வரைக்கும் செம்ம உத. என் தம்பி என்ன நினச்சிட்ருக்கீங்க, முன்னேறி எப்படியோ அப்படி தான் அவன் பார்த்தான், நம்ம எதாவது வாய் திறந்தானா நமக்கு இடுப்பில் விழுவோம், நம்ம எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக போயிடணும். ரொம்ப கோவம் வந்துச்சு எங்கள் அப்பா மேலே. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், திருந்தாத பிள்ளைங்க வச்சுருக்கிறேனாலாம் திருந்துவானா, அந்த கேஸ் தான் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா அன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணார், அடித்து உதச்சாவது எத்தும் போயிட்டு சபையில் உட்கார வச்சிடணும். நான் எனக்கு என்னென்னா ஒரு தடவை போயிட்டா ஒவ்வொரு தடவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நம்ம போவே கூடாது, எட்டியே பார்க்கக்கூடாது. செம்மடி வாங்கிட்டு போய் உட்கார வச்சாங்க. அன்றைக்கி மறக்கவே முடியாது ஆண்டு எஸ்டில் அவங்க பாடின பாட்டு, சந்தோஷமாக பாடுந்து ஹேமாக்கா பாடுந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். வரும்போது
எங்க அவ்வளோ அடிச்சிட்டார். அவர் மனசு தாங்கம்மா வரும்போதில் பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வயிறு நிறைய திருப்பி கூட்டு வந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு அன்றைக்கு அந்த தகப்பன் அப்படி என்ன கத்துடைய வார்த்தைக்கு நேராக நடத்தினால தான் இன்றைக்கி நான் நிற்க முடியுதுங்க. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், என் பிள்ளைலாம் மாறுவானா, இந்த பிள்ளைலாம் திருந்துமா, நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. அதோட மோசமான, நீங்கள் நினைக்கிற விட மோசமான நிலையிலலாம் நான் இருந்தேன் அன்னைக்கு. என் தகப்பன் அன்னைக்கு யோசபாத்து எப்படி வார்த்தைக்கு நேராக சரியான விதத்தில் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நடத்தினாரோ அதே போல் என்னை நடத்தினதுனால தான் இனி கத்தருடைய சமூகத்தில் நிற்க முடியுது. எதுக்கு சொல்கிறேன் என்றால், என்னானாலும் சரி அடித்து உதச்சாது எத்தனை போயிட்டு சண்டே ஸ்கூலில் விடுங்க, உங்கள் பிள்ளைகளை கத்தர் அவங்கள வரும் நாட்களிலே பெரிய காரியங்களை செய்கிற நபராக கத்தர் மாற்றுவார். அவங்க திருந்தாத பிள்ளையாக இருக்கலாம், உதவாத பிள்ளையாக இருக்கலாம், இதை சொல்லி திருந்த மாட்டான் அப்படின்ற பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பிள்ளை சாப்பிட்லன்னா நீங்கள் எப்படி வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறீங்க? உங்கள் மகனோ மகளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் எப்படி வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறீங்க? அதே போல் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக என்ன தான் கோச்சிக்கிட்டோம், என்ன தான் திட்டுட்டோம், என்ன வேணால் செய்யட்டோம், அதாவது அதாவது வளர்ந்த பிள்ளைங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களை நம்ம எப்படியாவது அந்த அவர்கள் கற்றுக் கொடுக்குற அந்த பருவம், நம்ம பிள்ளைங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டருக்கு நேராக எடுத்துன்னு போயிட்டு ஆண்டு சமூகத்தில் விட்டுருணும். ஆண்டர் பார்த்துக்குள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த நாளை என்னால் மறைக்க, இந்த குறிப்பை நான் எடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அப்பாவுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்தினேன். பெரிய சொத்து பத்தெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, நம்ம பிள்ளைங்களை ஆண்டுகிட்டத்தும் போயிட்டு சேர்க்கறது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கு எடுத்துன்னு போய்ட்டு உட்கார வச்சாங்க, அதுக்கப்புறம் ஒழுங்காக வர ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த முதல் நாள் அந்த கடுமையாக தான் இருக்கும், கடினமாக தான் இருந்துச்சு, எனக்கே யோசனை கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் இப்படி 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 சித்திரவதை பண்ணுறாரு எங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி போய் கத்தருடைய சமூகத்தில் விட்டு அதுக்கப்புறமா கத்தர் மாற்ற ஆரம்பித்தார். இன்றைக்கி கத்தருடைய உங்களுக்கு முன்பதாக நிற்க வைத்திருக்கிறார். என்னை போல் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குமானா, இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளைங்களை எப்படியாவது உங்கள் சமூகத்தில் உங்கள் வார்த்தைக்கு நேராக, உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாம் அப்படி செய்யும்போது தான் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயமான காரியங்கள், நம்ம நம்ப முடியாத காரியம். நான் நினச்சி பார்க்கல, நான் இப்படி நான் என் நண்பர்கள்லாம் இன்றைக்கி என்னை பார்க்கும்போது, டே நீயாடா அப்படின்றாங்க. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்தான், வந்து சொன்ன, டே நீயாடா அப்படி இருக்கிற அப்படின்னா, நான் சொன்னேன் உண்மையிலே உன் ஜீசஸ் பெரிய ஆள்றா அப்படின்னா. அவன் எதுக்கு சொல்கிறேன் என்றால், ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருக்கு வார்த்தைக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படுகிறது. நம்ப முடியாத அதிசயங்கள் பாருங்கள். இவர் எதுவும் எதிர்பார்க்கல இந்த யோசபாத்து ராஜா. பெலிஸ்தர்கள் வந்து பணம் கொடுக்கணும், அரபியர்கள் வந்து பணம் கொடுக்கணும், வெளியே கொடுக்கணும், சமாதானமாக இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி செய்கிறார் பாருங்கள். இந்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை தேடுறது, வார்த்தையை வைத்து தேடுறது, ஆண்டவர் வார்த்தையை வைத்து தேடுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். மூன்றாவது குறிப்பு, கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆலயத்தை கட்ட வேண்டும். ஒன்று நாளாகமம் 22:19. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். அல்லேலூயா. இங்கே தாவீது சாலமோனுக்கு சொல்ற ஆலோசனை, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, உங்கள் இருதயத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு உங்கள் இருதயத்தை நேராக்கி இந்த ஆலயத்துக்குள் கொண்டு போகும்படிக்கு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்கிறார். ஆலயத்துக்குள் கொண்டு போகும்படிக்கு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்கிறார். இந்த இடத்துல பாருங்க, நம்ம அதை சுருக்கமாக அந்த கருத்துக்களை சொல்ல முயற்சி செய்கிறேன். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. முதல் குறிப்பு, அந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லும்போது அதிலே ஒரு பிரயாசம், ஒரு முயற்சி, அதுக்காக கிரயத்தை செலுத்த வேண்டும். இந்த மக்கள்லாம் இந்த ஆலயத்தை கட்டுறாங்களே, சாலமோன் கட்டுறாரு, அதுக்கான பணிமுட்டு, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்கள், தங்கம் வெள்ளி இப்படிப்பட்ட காரியங்கள் யார் கொடுத்தார்கள் என்றால் ஜனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படி கொடுத்தாங்கன்னா மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று தாவீது சொல்லுகின்றார். மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். இதெல்லாம் யாருடையது? இந்த பொன் வெள்ளி தங் இந்த வெண்கலம் கேதுரு மரங்கள் இப்படிப்பட்டதான எல்லா பொருட்களும் சவதரித்து தாவீது வைத்திருந்தார். அது தாவீது மாத்திரமல்ல, மற்ற எல்லாரும் சேர்ந்து கொடுத்தார்களாம். மற்ற எல்லாரும் யார் யாரும் கொடுத்தாங்கன்னு பாருங்களேன், மனப்பூர்வமாய் கொடுத்தவர்களே. 1:29:6 அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும்
இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவாலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 16000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 100000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். எல்லார் பாருங்க, யார் யார் கொடுத்தாங்க பாருங்க. முதல்ல 6வது வசனத்துல பிரபுக்கள் கொடுத்தார்கள், அதுக்கு பிற்பாடு அதிபதிகள் கொடுத்தார்கள், அதுக்கு பிற்பாடு ராஜாவுடைய வேலைக்காரர். இது 3 பேர் பாருங்க. மேல இருக்க உயர் பதவியில் இருக்கிற வரைக்கும் இருந்து கீழ் பதவியில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே கொடுத்தார்களாம். அப்போ ஆலயத்தை கட்டுகிற பணி நம்ம எல்லார் மீதும், முக்கியமானவர்களும் சரி அல்லது தாழ்மையா இருக்கிறவங்களும் சரி, தாழ்மான இடத்துல எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி இருக்க வேண்டும். டைரக்ஷன் ஆண்டவருக்கு நேராக, நம்முடைய இருதயத்தையும் ஆத்மத்தையும் கர்த்தருக்கு நேராக திருப்பி நம் ஆலயத்தை கட்ட வேண்டும். யார் கட்ட வேண்டும்? அந்த ஆலயத்தை யாருக்காக, யாரெல்லாம் கொடுக்க வேண்டும்? அந்த ஆலயத்துக்காக யார் யாரெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும்? யார் யாரெல்லாம் அதற்கான கிரயத்தை செலுத்த வேண்டும்? டாப் முதல் பாட்டம் வரைக்கும், தலை முதல் கீழே இருக்கிறவர்கள் எல்லாருமே கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அது மாத்திரம் 8வது வசனத்தில் யார் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ எல்லாரும் கொடுத்தார்கள். ரத்தினங்கள் இருந்ததோ எல்லாரும் கொடுத்தார்கள், எல்லாரும் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டருக்கு கொடுக்கறத பற்றி நான் சொல்லலைங்க. அதுக்காக இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அது கொடுத்தார்களே, அதை எப்படி வாங்கினார்கள்? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, கிரயம் கொடுத்துருப்பாங்க, அது கிரயத்தை செலுத்தியிருப்பாங்க. நம்ம ஆலயத்தை கட்டுகிற விஷயத்தில் நாமும் கூட புதிய ஏற்பாட்டு இந்த ஆலயத்தை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அதுக்காக லேசில் அதை செஞ்சிட முடியாது, கிரயத்தை செலுத்தி ஆக வேண்டும். கிரயத்தை செலுத்தினாதான் அதற்கான விலைக்கிரயம். பாவத்துக்கு இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? உலகத்தின் காரியத்துக்கு நமக்கு எதெல்லாம் பிரியமானவைகளாக இருக்கிறதோ அவைகளுக்கு இல்லை என்று சொல்வது ரொம்ப கஷ்டமான காரியம். அவைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தான் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக இருக்கிறதுன்றது நிரூபணமாகிறது. யார் யார் இருதயம் ஆண்டவருக்கு நேராக ஃபோக்கஸ் ஆகிருக்குதோ அவங்க கிரயத்தை செலுத்த தயங்க மாட்டார்கள். ஏன்னா ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டாவது பாருங்கள், எப்படி கட்டினாங்கன்னா, அதை எப்படி அவர்கள் கட்டினார்கள்? அந்த மாதிரியின்படி கட்டினார்கள். அது 1 28வது அதிகாரத்தில் வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 1 28வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 18வது வசனம், 19. இந்த 19 வசனங்களை இந்த மாதிரியின்படியே கட்டு என்று தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார். 1 28வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். நமக்கு யார் மாதிரி? நம்ம புதிய ஏற்பாட்டு ஆலயத்தை கட்டுற நமக்கு மாதிரி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. இந்த போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர வேலையில் அந்த அந்த எலும்பு தோல் தசை இதை குறித்து ஆவியான நமக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவருடைய அவருக்கு அந்த அவர் வார்த்தை மாம்சம் மடந்து சொல்லப்பட்டிருக்குதே, அந்த தோரா புத்தகத்தோடு ஒப்பிட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? தோரா புத்தகத்தை வைத்து ஆவியார் உணர்த்தின எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நம்ம மறந்துடக்கூடாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும் போதெல்லாம் மறந்துவிடவே கூடாது, அது மனதிலே வச்சுக்கொள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த 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 வார்த்தை மாம்சமானது, வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ அவர் வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி வந்தார். இப்போ நாம என்ன செய்யணும்? மாம்சமாக இருக்கிறவர்கள் நாம வார்த்தையாக மாற வேண்டும். இந்த வார்த்தை மாம்சம் வார்த்தையாகுது என்றால் என்னன்னு தெரியுங்களா? நம்ம பாவத்தை செய்யும்படியாக நம்ம தூண்டப்படும் போது ஆவியன் ஒரு உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? உலகத்துக்கு இல்லைன்னு சொல்லு மகனே, பாவத்துக்கு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நாம் அதை செய்ய தவிர்க்கும் போது, அதை வேண்டான்னு வெறுக்கும் போது, அந்த வார்த்தை நம்முடைய நம்ம மாமிசம் என்னவாக மாறுகிறதான்? வார்த்தையாக மாறுகிறது. இந்த வார்த்தைக்கு வார்த்தையாக மாறு, அதுதான் நம்முடைய அழைப்பு. இதுதான் ஆண்டவர் அதுக்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ள பார்க்கிறீர்கள்? எதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சம், நம்முடைய கை, இந்த கை கர்த்தருடைய வார்த்தையாக மாற வேண்டும். நம்ம மொபைல் யூஸ் பண்ணினே இருக்கிறோம், ஒரு தேவையில்லாத ஒரு சைட் வந்து பாப்அப் ஆகுது, அந்த நேரத்தில் வருது ஒரு அப்ளிகேஷன் ஆன் பண்ணுற ஒரு தேவையில்லாத காட்சி வருது. அப்போ நம்ம தோணுது இதை பார்க்கலாமா அப்படின்னு தோணும்போது நமக்குள்ளே உள்ளான ஒரு சத்தம் கேட்குறது. என்ன சத்தம்? வேண்டாம், இல்லைன்னு வெறுத்து விடுங்கள்.
அது மேல அந்த க்ளோஸ் பட்டன் அந்த இன்டூ பட்டன் அந்த அழுத்தும் போது நம்முடைய மாம்சம் வார்த்தையாக மாறுகிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படியாக தான் நாம் கட்ட முடியும். நமக்கு மாதிரி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்தது போல நம்ம வாழ வேண்டும். வேதத்திலே அதாவது யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், 1 யாக்கோபு 1 21 25 மாத்திரம் பாருங்களேன். 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. சுயாதீன பிரமாணமாகிய அந்த பிரமாணம் ஆண்டவர் தான் அந்த வார்த்தை, அவர் தான் அந்த வார்த்தை. அவரை உற்று பார்த்து, அவரை உற்று பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த அவருடைய அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஏதோ ஒரு நாளில் 2 ஏதோ பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை, ஒவ்வொரு விஷயம் நம்ம அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும். உற்று பார்த்து அதற்கு ஏற்று செய்கிறவனாக இருப்பவன் பாக்கியவனாக இருக்கிறான். பேதுரு அழகாக சொல்லுகின்றார். பேதுரு 2 அதிகாரம் 23 21 22 23. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவரே நமக்கு மாதிரியா இருக்கிறார். மாதிரியை பின்வைத்து அதுக்கு அதுக்கப்புறம் வசனத்துல பாருங்க, அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படும். வாயில் வஞ்சனை, ரெண்டு காரியம் அவர்கிட்ட இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை. நமக்கு மாதிரி எப்படிப்பட்டவர் பாருங்க, பாவம் செய்யலையா, அவர் வாயில வஞ்சகம் இல்லையா. அடுத்த வசனம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். எப்படி இருக்கு பாருங்க, அவர் வாயில வஞ்சகம் இல்ல, பாவம் இல்ல, ஆனா அவர் என்ன பண்ணாங்களா, வைதார்கள், திட்டினாங்க. அவர்கிட்ட எந்த ஒரு தவறும் செய்யல, அவர் எந்த ஒரு தப்பும் செய்யல. அவர்கிட்ட பாவம் இல்ல, வஞ்சகம் இல்ல, ஆனா அவர் திட்டுறாங்களாம். எத்தனை தடவை நம்ம அப்படி சொல்லும் போது நம்ம கோபப்படுறோம். யோ, எனக்கு கண் இல்லையா, அவங்களுக்குலாம் பார்க்கவே இல்லையா, நான் செய்யவே இல்லைப்பா, இப்படி பழி சுமத்துறீங்களே, நம்ம திருப்பி பேசுகிறோமே. ஆனால் ஆண்டவர் வையப்பட்ட போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களே, பிரதர் நான் எதுவுமே செய்யலை, நான் தவறே செய்யலை, என்னை வைகிறாங்க, என்னை பயம் பாடுபடுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலையில் நமக்கு ஏசாமி மாதிரி என்ன தெரியுங்களா, அவர் பதில் பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த போது நடந்த வந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தேன். அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது அவரை பார்த்து சொல்கிறாங்க எல்லாரும், எல்லாரையும் ரச்சித்தால் தன்னைத்தானே ரச்சிக்க அவனுக்கு திராணி இல்லை. இந்த திராணி இல்லைன்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி யோசித்து பாருங்க. திராணி இருக்காயான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டால் எவ்வளோ கோபம் வரும் நமக்கு யோசித்து பாருங்க. நானாக இருந்தேன்னு வச்சிங்களேன், நான் இங்கே புல்பீட்லேருந்து சொல்லக்கூடாது, இறங்கி வந்து சட்டையை பிடிச்சி பார்த்தோம், உனக்காக ஏன் தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பேன். உண்மைக்கு சொல்ல போனால் மனத்தேர்ந்து சொல்லுவேன். அந்த வசந்தத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே நானாக இருந்தாலும் அப்படி தான்ப்பா சொல்லியிருப்பேன், என்னை போய் திராணி இல்லைன்னு சொல்லி நீ சொல்கிறியே, என் காது கேட்க சொல்கிறியா, உனக்காக தான் நான் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆண்டவர் பாருங்கள், எனக்கு முன்மாதிரி, என்னோடய மாதிரி எப்படிப்பட்டவர் பாருங்கள். அல்லது வாய் திறவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, தமக்கு நம்ம நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்படி தான் நம்ம ஆலயத்தை கட்ட முடியுங்க, பரிசுத்த ஆலயத்தை கட்ட முடியும். அந்த சம்பவத்தில் பாருங்கள், அந்த 1 Samuel 22:19 தாவீது சொல்கிறாரு, நீங்கள் ஆலயத்தை மாத்தம் கட்டுங்க, மற்றதெல்லாம் தானே உள்ளே வர்றதுக்கு எங்க உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு பரிசுத்த பணிமுட்டுகள்லாம் வருது, அதெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் உள்ளே வந்து வாசம் பண்ணுறதுக்கு இடத்தை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு மாதிரி யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நம்ம சொல்லணும், நம்முடைய வாய்க்கு இன்னைக்கு பூட்டு போடணும். நம்ம திருப்பி எதுவும் பேசக்கூடாது. நம்ம மேலே தவறே இல்லை, பாவமே செய்யலை, நம்ம வாயில் எதுவும் நம்ம பேசலை, வஞ்சகமே இல்லை. ஆனால் அவரை வைதாங்க, அவரை ஏசி பேசினாங்க, ஆனால் ஆண்டவர் இயேசு திருப்பி எதுவும் பேசலை. அவரை பாடுபடுத்தினார்கள், ஆனால் ஆண்டவர் பயமுறுத்தலை. அவர் தான் நமக்கு மாதிரி. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, இந்த மாதிரி நம்ம கட்டும் போது தாங்க உடன்படிக்கை பெட்டி உள்ளே வர முடியும். உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லும்போது மகா பரிசுத்த சமூகத்தை குறிக்கிறது. மகா பரிசுத்த சமூகம் எப்போ நமக்குள்ளே வரும்னா ஆண்டவருடைய மாதிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டும் போது தான். ஒரு வார்த்தை பேசினா மூச்சுக்கு 30 தடவை திருப்பி பேசுவேன்ற வாழ்க்கையில் மகா பரிசுத்த சமூகம் வரவே வராது.
ஆண்டு உள்ள உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரவே முடியாது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையை உம்முக்கு உண்மை போல உண்மை மாதிரியாக வைத்து அந்த பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு 1:29-18, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனை, இந்த ஆலயத்தை கட்டுகிறதான சிந்தனை, நினைவையும் நிலைவையும் என்றைக்கும் காத்து, என்றைக்கும் காத்துன்றது பாருங்க. அந்த ஆலயத்தை கட்டுறது இந்த மாதிரியின்படி, அந்த இடத்தை உண்டாக்குவது, கிரயத்தை செலுத்தி மனப்பூர்வமாய் கட்டுற இந்த சிந்தனை, இந்த எண்ணம், இந்த நினைவு, இந்த நினைவை என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இந்த சிந்தனை இன்னைக்கு மெசேஜ் கேட்கறதான நேரத்தில் மாத்திரம் இல்லைங்க, என்றென்றைக்கும். ஒரு பரிசுத்தவானுடைய ஜபம் பாருங்க, இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கணும். இன்றைக்கி என்ன ஜபம்னா, ஆண்டவர் இந்த ஆலயத்தை கற்ற இந்த ஆண்டவர் பிரயாசப்பட்டு மனப்பூர்வமாக கிரயம் செலுத்தி ஆண்டவரே கர்த்தா உங்களுடைய மாதிரியின்படி உங்களுடைய பரிசுத்த சமூகம் உள்ளே வருகிறதுக்கான அந்த எண்ணம் சிந்தனை இன்னைக்கு மாத்திரம் இல்லை என்றைக்கும் காத்து என் இருதயத்தை நமக்கு நேராக்கி அருளும். இந்த மூணு குறிப்புகளை நம்ம மறந்து விடக்கூடாது. முதலாவது ஆராதனை, அன்பினாலே ஆராதனை. ரெண்டாவது ஆண்டுடைய வார்த்தையினாலே அவரை தேடுவது. இந்த ரெண்டும் செஞ்சாதாங்க, இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஆண்டுடைய ஆலயத்தை கட்ட முடியும். அன்பு ஆண்டவர் மேல் வச்சுருக்க அன்பு, அவர் வார்த்தை நாம் ஆண்டவர் மேல் வச்சுருக்கிறதான அந்த பக்தி, அந்த அன்பு, ஆராதனை, அவருடைய வார்த்தையை கொண்டு தான் இந்த ஆலயத்தையே நாம் கட்ட முடியும். நம்ம அப்படி செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். நம்ம தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பம் நேராக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அதுவாக தான் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம கூட பேசியிருக்கிறார். இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குதல், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுமானால் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கும்? முதலாவது அன்பு நிமித்தம் வருகிற ஆராதனை இருக்கும். நீ யோசிச்சு பாருங்க, உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது என்ன இருக்கும் அந்த இருதய அந்த வாழ்க்கையில்? அன்பான அன்பு, அன்பு, அன்பின் ஆராதனை இருக்கும். ரெண்டாவது வாஞ்சையோடு தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்குமானால் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கும். தாகத்தோடு வாஞ்சையோடு தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்குமானால் தேவனுக்கு என்று இந்த ஆலயத்தை நாம் சரியாக மாதிரியின்படி நாம் கட்டுவோம். இன்றைக்கி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறதா? இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு யுத்த கப்பல் கரைக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கவனிங்களை முடிக்க போகிறோம், ஜெபிச்சு முடிக்கலாம். ஒரு பெரிய யுத்த கப்பல் கரைக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அது ராத்திரி ஒரு நள்ளிரவிலே வந்து கொண்டிருக்கிறது. கரையிலிருந்து ஒரு வெளிச்சம் அடிக்கிறது, கரையிலிருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. இந்த யுத்த கப்பல் அந்த மாலுமி வந்து கரைக்கு நேராக அந்த யுத்த கப்பலை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ அந்த சீஃப் கேப்டன் அந்த யுத்த கப்பலுடைய மாலுமி வயர்லெஸில் சொல்கிறார், இந்த வெளிச்சம் எனக்கு தெரிகிறது, கிழக்கிலே ஒரு 10 டிகிரி கிழக்கு பக்கத்திலே அந்த வெளிச்சத்தை திருப்பு என்று சொல்கிறார். கிழக்கு பக்கத்தில் ஒரு 10 டிகிரிக்கு அந்த வெளிச்சத்தை திருப்புன்னு சொல்லி வயர்லெஸில் ஒரு கப்பல் மாணவி சொல்லுகிறார். அவருக்கு கடற்கரையிலிருந்து இன்னொரு செய்தி அவர் இவருக்கு வருகிறது, நீர் மேற்கிலே ஒரு 10 பக்கம் உங்களோட கப்பலை திருப்புங்கன்னு சொல்லி வருது. கேப்டனுக்கு மாலுமிக்கு ரொம்ப கோபம் வந்து விடுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் கேப்டன் பேசுகிறேன், கிழக்கிலே ஒரு 10 டிகிரி வெளிச்சத்தை திருப்பு, நான் கேப்டன் பேசுகிறேன். அந்த பக்கத்திலிருந்து வருது, நான் சிக்னல் மேன் சொல்லுகிறேன், உம்முடைய கப்பலை கிழக்கு பக்கமாக ஒரு 10 டிகிரி திருப்பு அப்படின்னு சிக்னல் மேன் சொல்கிறாரு. கேப்டனுக்கு எவ்வளோ கோபம் ஒரு யோசிச்சு பாருங்கள். நான் கேப்டன் சொல்கிறேன், நீ வந்து
நான் இப்படி திருப்ப சொல்றேன், நீ அப்படி திருப்ப சொல்ற. போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா சொல்றாரு, நான் யுத்த கப்பல்ல இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். அங்க சிக்னல் மேன் சொல்றாரு, நான் லைட் ஹவுஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? லைட் ஹவுஸ் திருப்ப முடியாதுங்க, கப்பலை தான் திருப்பணும். லைட் ஹவுஸை திருப்ப முடியுமா? லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். கலங்கரை விளக்கு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். கப்பலை தான் வந்து கலங்கரை விளக்கத்துக்கு நேராக திருப்பிட்டு வரணும். அப்போ தான் நேராக கடற்கரைக்கு வர முடியும். இன்றைக்கி அநேக சமயத்தில் கத்தை நம்ம பக்கமாக திரும்பணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? எத்தனை வயசு எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் என் பக்கமாக திரும்பணும், கத்தர் எனக்கு சகாயம் பண்ணணும், கத்தர் எனக்கு உதவி செய்யணும், என் பக்கமாக சாய்ந்து என்னை கரை சேர்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகனே, நீ என் பக்கமாய் திரும்ப வேணும். கத்தர் நம் பக்கமாக திரும்புறது அல்ல, நாம் அவர் பக்கம் திரும்பினா கரை சேருவோம். ஹல்லேலூயா. அப்போ தான் கரை சேரவே முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நீங்கள் நாடுகிற துறைமுகத்துக்கு போய் சேர வேணுமானால் உங்களுடைய இருதயம் கத்தருக்கு நேராய் திரும்ப வேணும். ஹல்லேலூயா. நீங்கள் நாடுகிற துறைமுகத்துகளை போய் சேர வேணுமானால் உங்களுடைய இருதயம் கத்தருக்கு நேராய் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நீ ரெண்டு பக்கமாய் திரும்பும் என்று சொல்றதை விட்டுட்டு நான் உன் பக்கமா திரும்புற ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்புகிறேன், என்னுடைய இருதயத்தை உமக்கு நேராய் திருப்புகிறேன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நான் ஆவியானுடைய சமூகத்தை உணர்கிறேன். வருஷத்தாவியனவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அது யுத்த கப்பலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கேப்டனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கலங்கரை விளக்குக்கு நேராக திருப்பப்பட்டுதான் ஆக வேண்டும். அப்பதான் கரை சேர முடியும், இல்லைன்னா கரை சேர முடியாது. ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், இந்த வருஷத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள், கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள், கர்த்தருக்கு நேராய் திருப்பி அன்பின் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி கர்த்தரை முழுமனதாய் தேடுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி இந்த பரிசுத்த ஆலயத்தை அவர் காண்பிக்கிற மாதிரியின்படி ஆண்டவராய் இயேசுவையே மாதிரியாய் வைத்து இந்த பரிசுத்த ஆலயத்தை அவருக்கென்று நாம் கட்டுவோம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நாம் தான் அவருடைய ஆலயம். நல்ல கவனியங்கள், தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பூலோகத்திலே நாம் உயிர் வாழ்கிற வரைக்கும் நாம் அவருக்கு ஆலயமாக இருப்போம். நம்முடைய கண்களை மூடி அக்கறைக்கு நம்ம போகுமானால் அவர் நமக்கு ஆலயமாக இருப்பார். அதை தான் நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷம் வாசிக்கிறோம். நானே உங்களுக்கு ஆலயமாக இருப்பேன். அக்கறையில் அவரே நமக்கு ஆலயம். அவருக்குள்ளாக நாம் வாசம் பண்ண போகிறோம். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சரீரமாகிய பரிசுத்த ஆலயத்தில் இங்கே வாசம் பண்ணாவிட்டால் நீங்கள் கண்களை மூடி அக்கறைக்கு போகும்போது அவர் உங்களுக்கு ஆலயமாக இருக்க மாட்டார். அவரிலே நீங்கள் உங்களால் வாசம் பண்ண முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணாவிட்டால் நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது அவருக்குள்ளே நம்மால் வாசம் பண்ண முடியாது. நாளைக்கு நம்முடைய கண்களை மூடி அக்கறைக்கு போகும்போது அவர் நமக்கு ஆலயமாக இருந்து நாம் அவருக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாம் அவருக்கு பரிசுத்த ஆலயமாக காணப்பட வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சி இருக்கிறது? நான் கண்களை மூடி அக்கறைக்கு போகும்போது என்னுடைய ஆண்டவரே எனக்கு ஆலயமாக இருக்கணும், என் ஆண்டவரே எனக்கு ஆலயமாக இருக்கணும். அவர் யாருக்கு ஆலயமாக இருப்பார்? அவருக்காக யார் இன்றைக்கு ஆலயமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக அன்றைக்கு அவர் ஆலயமாக இருப்பார். எல்லாருக்கும் அல்ல சகோதரனே, சகோதரி எல்லாருக்கும் அல்ல, அவர் யாருக்கு ஆலயமாக இருப்பார்? அவருக்கு இன்றைக்கு யார் ஆலயமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அன்றைக்கு அவர் ஆலயமாக இருப்பார். இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியுமா, நான் கர்த்தருக்காக பரிசுத்த ஆலயமாக இருக்கிறேன், என்னோட சரீரம் பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஓ கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம், தேவ பிரசன்னத்தை உணருங்கள், தேவனுடைய சமூகத்தை உணருங்கள். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு செய்தியிலே நாம் கேட்டது போல தாவீது சபகரித்த எல்லாமே ஹல்லேலூயா அந்த ஆலயம் கட்டப்படுவதற்காக தான். கிரயம் செலுத்தப்பட வேண்டியது இருக்கிறது, ஆலயம் கட்டப்பட கிரயம் செலுத்த வேண்டும், யுத்தத்தை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, யுத்தத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும், சோதனையை மேற்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் ஆலயம் கட்டப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற சோதனை மேல நாம ஜெயம் கொள்ள வேண்டும், அப்பதான் ஆலயம் கட்டப்படணும், கிரயம் செலுத்த வேண்டும், அப்பதான் ஆலயம் கட்டப்பட முடியும். உண்மை உத்தமமாக இந்த நம்முடைய சரீரமாகிய ஆலயம், பரிசுத்த ஆலயம் கட்டப்படட்டும். அவரையே அஸ்திபாரமாக வைத்து, ஆண்டவராய் இயேசுவே அஸ்திபாரமாக வைத்து, அவர்தான் அஸ்திபாரம், அவர்தான் மாதிரி. ஹல்லேலூயா, அவரையே முன்பாக வைத்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக ஒருமனப்படுத்தி, அவரையே நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி ஆலயத்தை நாம் கட்டுவோம். அப்படி என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பி பரிசுத்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று தாவீது சொன்னதுக்கு அர்த்த காரணம் என்ன தெரியுமா? நீ ஆலயத்தை கட்டும் போது உடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும்பா, அவரையே பார்த்து இந்த ஆலயத்தை கட்டணும்னு அர்த்தம். இந்த ஆலயம் கட்டப்படும் போது நம்மளோட கண்கள் அவர் மேலேயே தான் இருக்கணும். நம் வேற ஒரு காரியத்தை பார்த்து இந்த ஆலயம் கட்டப்படுமானால் அவர் இங்கே வாசம் பண்ண முடியாது. அவர் நமக்குள்ளே வாசமா இருக்க வேணுமானால் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? உம்மை நோ இந்த நாளின் பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்து பட்சமா எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆயுசோத்து. இந்த நாளிலும் நீர் எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை தெளிவாக விளங்க பண்ணினதுக்கு ஆயுசோத்திரம். இந்த விடலை ஒரே குடும்பமாக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் உமக்கு நேராய் திரும்பட்டும் ஆண்டவரே. பா கண்ணீரோடு பாரத்தோடு ஊக்கமாய் செபிக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் பா, ஒவ்வொருடைய சகோதரருடைய இருதயம், ஒவ்வொரு சகோதரருடைய இருதயம், ஒவ்வொரு சின்ன பிள்ளையுடைய சரீரம் முதற்கொண்டு என் தேவனுக்கு நேராய் திரும்பட்டும், என் தேவனுக்கு நேராய் திரும்பட்டும், என் தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். கர்த்தாவே ஆராதிக்கிற இருதயமாக பாவுக்கு நேராய் இருதயம் திரும்புமானால் அது ஆராதிக்கிற இருதயமாய் இருக்குமே, உமை தேடுகிற இருதயமாய் இருக்குமே, கர்த்தா உமக்கண்டு பரிசுத்த ஆலயத்தை கட்டுகிற ஒரு இருதயமாய் இருக்குமே. ஆழமான கிரியை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளாக கர்த்த செய்வீராக. தொடர்ந்து ஆவியானவர்களோடு கூட பேசும் ஆசீர்வாதத்தோடு கூட கலைந்து போக கிருபை செய்வீராக. உடனே தயவுல நல்ல கரம் சிறத்தால் இருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செருக வேண்டும், நீர் பெருக வேண்டும். எல்லா கணத்துடைய மகிமையாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.